السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله ودي مابل كربيارو كرنيارو. نام أوردي بودي إلتيلي. المكما نهارتيلي. نام بين بات ناتكلينج نجي روكو. إند بات ناتكلم نام بروجر مانو بريلي. نامي نهار تمينا دي كامل. إنجي ولد سرپان آمان غري نام سيدو كوندي. نامودي ننمي نيرب كوندي. سلوا دير بولا رحمان تابي سيفانا ها. آرم بما ها. إند بيانيل حضرت அவர்கள் மக்காவின் சிறப்புகள் என்ற தலைப்பிலே உங்களிடத்திலே உரையாற்றுவார்கள். أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد بسم الله الرحمن الرحيم إن الصفا والمروة من شعائر الله فمن حج البيت بعتمر فلا جناح عليه أن يطوف بهما ومن تطبع خيرا فإن الله شاكر عليم. قال الله تعالى ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. قال الله تعالى وإذا قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதம் வாய்ந்த இறைவனால் சான்று அளிக்கக்கூடிய பட்டம் பெற்ற ஹாஜ்ஜா ஹாஜியலே, இந்த ஹாஜ்ஜா ஹாஜிகள் என்ற இந்த பட்டத்தை மனிதனால் தர முடியாது. இதற்கு பல்கலைக்கழகம் சென்று பல ஆண்டுகள் பயிற்சி பெற்று படிப்பு படித்து பட்டம் வாங்கக்கூடிய ஒரு பட்டதாரி சான்றிதழ் அல்ல. நீங்கள் பட்டம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, பதவி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தையே நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய பல நாட்டு மன்னவர்களாக இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் ஹாஜி ஹாஜா என்று சொல்லக்கூடிய அந்த பட்டம் இருக்குகிறது. இந்த படிப்புகள், இந்த பணம், பதவி அனைத்துமே இந்த ஹாஜா ஹாஜிக்கு ஒரு தூசு போல, ஒரு தூசு போல. ஒரு இடத்தில் சொல்லப்படுகிறது, உமா அரசாக்க இல்லா ரஹமத்துல்லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்குளம்பாக நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, இந்த அகிலத்தாருக்கு நாம் அருட்குளம்பாக கொடுத்திருக்கின்றோம், அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்.
இந்த அருட்குழம்பாக அனுப்பப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வல் நபி ஆஹிர் நபி, முத்திரை குத்தப்பட்ட நபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அன்னையர் ஆமீனா அம்மையார் அவர்களுடைய வயிற்றிலே இருக்குகின்ற பொழுது அந்த கருவறையில் இருந்து வயிற்றினுடைய அடிப்பாகத்திலே ஒரு பிரகாசமான ஒளி வருவதை கண்டறிந்திருக்கின்றார்கள் பிற அறிஞர்கள். அப்படி ஒரு முனைவாய்ந்த பிரகாசம் மிக்கக்கூடிய ஒரு நபி அவர்களுடைய கடைசி நபி, அவர்களே கடைசி நபி, உம்மி நபி, ஆஹிர் நபி, அவ்வல் நபி என்று சொல்லப்படுகிறது. அந்த நபிக்கு பிறகு ஒரு நபி கிடையாது. இந்த உலகத்தாருக்கு ஒரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறொரு நபி கிடையாது. முதன் முதலாக உருவாக்கப்பட்ட மனிதன் இருக்கின்றாரே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய மகனார், அவர்களுடைய வழி வந்தவர்கள் மனித சமுதாயம். ஆனால் ஆதம் நபி அவர்களுக்கு, ஆதம் நபி அவர்களுக்கு நபியாக விளங்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கடைசி நபி, முத்திரை குத்தப்பட்ட நபி, ஆஹிர் நபி என்று சொல்லப்படுகிறது. ஒரு கால், ஒரு கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய அந்தஸ்தை பெற முடியாது. இருப்பினும் இருந்த போதும் ஒரு சிறப்பு வாய்ந்தவர்கள். அவர்களைப் போல் அவர்களுடைய அந்தஸ்திற்கு வராவிட்டாலும் அவர்களைப் போல் அவர்களுடைய அந்த சிறப்பை அடையக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் என்னுடைய ஹாஜாக்கள், என்னுடைய ஹாஜாக்கள், ஹாஜிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஹாஜானா யாரு? பெண்கள் குறிக்குது. பெண்கள் வந்து ஹாஜா பாபா, ஆண்கள் வந்து ஹாஜி பாபா. அப்ப இந்த ஹாஜா ஹாஜிகளை நாம் அல்லாஹ் தஆலா வந்து எவ்வளவு எப்போ ஒரு சிறப்புக்குரிய ஒரு பட்டத்தை வழங்குகின்றான் பாருங்கள். இந்த ஹாஜா, இந்த சிறப்பு வாய்ந்த ஹாஜி ஹாஜாக்கள் நீங்கள் அறிய வேண்டியது நிறைய விஷயங்கள். சாதாரண இடத்திற்கு நீங்கள் வரவில்லை, நீங்கள் வருகின்ற பொழுது உள்ளச்சத்தோடு வருகிறீர்கள், அதிக பயபக்தியோடு வருகிறீர்கள், பயபக்தியோடு பணத்தை கட்டுகிறீர்கள், பணத்தை கட்டி முடித்துவிட்டு அதை ஏறும் வரை துவா செய்யுங்கள், துவா செய்யுங்கள், அல்லாஹ் நமக்கு கொடுப்பனையை கொடுத்திருக்கின்றானோ என்னவோ ஏதோ, கடைசி வரை துவா செய்யுங்கள், துவா செய்யுங்கள் என்று ஒவ்வொருவரையும் நாம் கேட்டுக் கொள்கிறோம். நமக்காக துவா செய்கிறார்கள், அவர்களுக்காக நாம் துவா செய்கிறோம். ஒருவாறாக நாம் பயபக்தியுடையவர்களாக ஆகி தல்பியாவை, அதிகமான தல்பியாவை மோதி பயபக்தியோடு உள்ளே நுழைகின்றோம். பயபக்தியோடு உள்ளே நுழைகிறோம். அந்த மக்கத்து முகர்ரமா என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணை எடுத்து முத்தமிடக்கூடிய, இந்த மண்ணை நுகரக்கூடிய சிறப்பு வாய்ந்த இந்த மண்ணை மிதித்த உடனே, மண்ணை அடைந்த உடனே நமக்கு என்ன ஆகிவிடுகிறது என்றால் துளிர்ந்து போயிடும். என்னங்க துளிர்ந்து போயிடுது? அங்க பணம் கட்ட வரைக்கும் துவா செய்யுங்க, பிளைட் ஏற வரைக்கும் துவா செய்யுங்க. ரொம்ப அந்த இறங்கி வரும்போது தல்பியா ஒன்று ரொம்ப பயபக்தியோட வர்றோம். ஆனா இங்க வந்து பார்த்த உடனே என்ன சொல்ல துண்டு போயிருக்கு. எப்படின்னாக்க நீங்க பணம் கட்டும் போது நீங்க ஒருத்தர் தான், நீங்க ஒருத்தர் தான் முடிவு எடுக்கிறீங்க. அப்படி உங்களுடைய முடிவுக்கு உங்களுடைய கணவர்மார்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய தாய் தந்தைகள் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் ஒரு சப்போர்ட் செய்வார்கள், உதவி செய்வார்கள். ஆனால் முடிவெடுப்பது நீங்கள். அப்ப உங்களுடைய ஒரு முடிவு பிரகாரம் நீங்கள் ஹாஜாவாகவே ஹாஜிகளாகவே இங்க வருகிறீர்கள். அங்கு நீங்கள் ஒருவர் ஆகவே உங்களுடைய ஒருவருடைய முடிவை எடுத்துக் கொள்கிறீர்கள். அதற்கு அல்லாஹ் கபூல் செய்கின்றார்.
அதை ஏற்றுக்கொள்கிறார். இங்கு வந்து பார்த்து விட்டால் இங்கு என்ன நடக்குகிறது, உள்ள ரூம் போய் தொலைஞ்சிடுறோம், சாப்பிடுறோம், சாப்பிட்டு ஒரு உம்ரா கம்பெனி டிராவல்ஸ்காரங்க என்ன செய்யறாங்க, ஒரு டிராவல்ஸ்காரங்க கூட்டிட்டு போய் அழகா தவாப் சுத்த வைக்கிறாங்க, சகி செய்ய வைக்கிறாங்க, ஜம்ஜம் தண்ணி குடிக்க வைக்கிறாங்க, எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு உம்ரா நிறைவேற்றி கொடுத்துடுறாங்க. அடுத்த நாள் என்ன செஞ்சிடறோம், நம்ம தான் உம்ரா செஞ்சுட்டுமே, நம்ம தான் உம்ரா செஞ்சுட்டுமே, என்ன செஞ்சிடறோம், ரூமையே கட்டி பிடிச்சிட்டு ரூமுக்காச்சு நமக்காச்சு, நேரம் நேரத்துக்கு சாப்பிடுறோம், நேரம் நேரத்துக்கு தூங்குறோம், நமக்கு அழகான ரூம் அழகா முடிஞ்சு போச்சு. இது வல்லங்க, இந்த 15 நாளும் இது வல்ல. உம்ரா என்பது நாம் தவாப் செய்தோம், சஹி செஞ்சோம், ஆனா இந்த உம்ரா செய்யக்கூடிய இடம் எப்பேற்பட்ட இடங்கள், இந்த இடத்துல யார் இருந்தாங்க, யார் யாரெல்லாம் தியாகம் செஞ்சாங்க, எப்படி உள்ள ஒரு இடம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லவா. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த மண், சிறந்த ஒரு பூமிக்கு நாம் வந்திருக்கிறோம். உலகத்திலேயே நடுநயமான, நடுமையமான ஒரு இடம் எதுவென்றால் நாம் இருக்கக்கூடிய இந்த ஏரியா தான். இந்த ஏரியா தான் எல்லா காடு மலை பள்ளம் மேடு எல்லாத்தையும் நாம் ஒருங்கிணைத்து வைத்து பார்த்துக்கின்ற பொழுது நாம் இருக்கக்கூடிய இடம்தான் மையப்பகுதியாக இருக்குகிறது. இந்த மையப்பகுதியில் தான் அல்லாஹு தஆலா விரும்பினான் அவனுடைய முதல் இந்த கஅபாவிலும் அந்த கடவுள் ஆலயத்தை கட்டினான். இந்த கஅபாவிலும் கடவுள் ஆலயத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டப்படவில்லை, அவர்கள் புனரமைத்தார்கள். ஏற்கனவே நபிமார்களை கொண்டு மலக்குமார்களை கொண்டு இந்த கஅபத்துல்லா கட்டப்பட்டது. சிதிலம் அடைந்த என்னங்க, சிதிலம் அடைந்த அந்த கஅபத்துல்லாவை தன்னுடைய மகனார் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அவர்கள் புனரமைக்கப்பட்டார்கள். நம்ம வீட்டுல நம்ம எப்படி சோறு அங்கங்க கூண்டு கிடக்கும், காரையில கொண்டு பேர் உண்டு கிடக்கும், வெறும் கல்லு தான் இருக்கு, காரை இருக்காது, ஒன்றும் இருக்காது. சத்தியத்துக்கு கட்ட மாதிரி இருக்கு அந்த கல்லுடைய கட்டடம் அப்படியே நீக்கிடும். அது மாதிரி உடஞ்சு உடையாம அப்பெல்லாம் வந்து அதிகமான புயலும் காற்றும் வெள்ளமும் வெள்ளப்பெருக்கு வரும். இந்த வெள்ளப்பெருக்குடைய நேரத்துல வந்து சிதிலம் அடைந்த சேதாரமாய் சேதாரமான ஒரு அந்த இந்த கஅபாவிலும் அந்த கட்டிடத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு புனரமைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. நம்மியத்தக்கூடியவர்களே அல்லாஹ்வுக்கு நெறியார்களே, இந்த கஅபாவிலே ஜம்ஜம் தண்ணீர் இருக்குகிறது. இந்த ஜம்ஜம் தண்ணீருடைய வரலாறு என்ன, ஜம்ஜம் தண்ணீர் நல்லா முட்டை குடிச்சீங்களா, வயிறு முட்டை குடிச்சீங்களா சொல்லிருப்பாங்களே, அப்படி இப்படி குடிச்சுடாங்க சளி பிடிச்சுக்கோ சொன்னாங்களா, சளி பிடிச்சுக்கும், காய்ச்சல் வந்துடும், இருமல் வரும் சொல்லியிருப்பாங்களா, அப்படிலாம் ஒன்று வரவே வராது. நிறைய குடிங்க ஜம்ஜம் தண்ணி, நிறைய குடிங்க. நம்ம ஊர்ல கொத்தனாரையும் அந்த காலில் கடுக்கம் போட்டுப்பாங்க, அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க, காலில் கடுக்கம் போட்டுப்பாங்க, கிணறு தோன் இருக்கிறா நம்ம ஒத்தருக்கிறான், அவன் யாரு சரி போய போய அவங்கள கொண்டுதான் வந்து கிணறுகளை உருவாக்குவாங்க. ஆனா இந்த ஒரு பச்சிலம் குழந்தை என்னங்க, பச்சிலம் குழந்தை நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாகத்தினால் தன்னுடைய பாதங்களை தட்டுகிறார்கள், ஜம் ஜம் என்று தட்டுகிறார்கள் பூமியிலே. அவர்களுடைய தாயார் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதறுகிறார்கள், ஓடுகிறார்கள். சபாவுக்கும் மருவாவுக்கும், சபாவுக்கும் மருவாவுக்கும் தன்னுடைய குழந்தை பச்சிலம் குழந்தை தண்ணீர் இல்லாமல் தவிக்குகிறது என்று அதற்கு முன்பாக ஒரு வாரத்திற்கு முன்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி இடத்திலே நான் இறைவனுடைய சேவையை செய்வதற்காக நான் வெளிக்கிளம்புகின்றேன், இறைவனுடைய சேவையை செய்வதற்காக நான் வெளிக்கிளம்புகின்றேன் என்று இறைவன் அழைக்குகின்றான், இறைவனுடைய பாதையில் செல்ல இருக்குகின்றேன் என்று சொல்லிவிட்டு இவர்கள் சென்று விடுகிறார்கள். அல்லாஹ் அவங்களை பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி சென்று விடுகிறார்கள். அந்த நேரத்தில் கையில் இருந்த உணவுகள் எல்லாம் சேர்ந்து விட்டது. இறுதியாக
துருத்தியில் இருக்கக்கூடிய நீரும் தீர்ந்து விட்டது. ஆதர் அலி இஸ்லாம் அவர்கள் தண்ணீர் இல்லையே அப்படின்னு சொல்லி தண்ணீர் தீர்ந்து விட்டது, என்ன செய்வது என்று அவர்கள் பதறுகிறார்கள். ஒன்னும் மரியாத அவர்கள் அந்த இப்பவாவது பாருங்க, இப்ப பார்த்தா வந்து வானை நோக்கி நிற்கிறது கட்டிடங்கள், வானை நோக்கி நிற்கிறது அவங்களுடைய பறக்கத்துல. அப்ப கட்டிடமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இங்கிருந்து நம்ம காபத்துள்ளாவுக்கு போறோம், போறதுக்கு கால் வலிக்குது கை வலிக்குது ரொம்ப தூரம். ஏங்க திருத்து, எத்தனை அடி தூரத்துல குரூப் போட்டிருக்கிறீங்க? 500 அடியா 600 அடியா இல்ல 300 அடியா என்னமோ இவங்க ஏற்கனவே வந்து அளந்து வந்து பாத்துட்டு போறப்பாரு. காபத்துள்ளாவுக்கு ரூமுக்கு என்ன டேபிள் வச்சு அளந்து போட்டு அளந்து போட்டு பாத்துட்டு போற மாதிரி எத்தனை அடிக்கு முன்னாடி நீங்க ரூம் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கணுமா இல்லையா? ஆனா ஆதுரா அலிஸ்லாம் அவர்கள் புற்காடுகளாக, புதர்களாக, மடுவுகளாக, கரடுகளாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஏறி இறங்கி ஏறி இறங்கி கங்கேடும் மதிகேடும் கங்கேடும் மதிகேடும் இடத்துல ஓடி தன்னுடைய குழந்தைகளுக்கு குழந்தைக்காக ஓடி ஓடி தன்னுடைய மேல் துண்டுவை சிறப்பு நிறத்தினால் அந்த துண்டுவை அடையாளம் காட்டுகிறார்கள். யாராகவும் இருக்கிறீர்களா, யாராயும் தெரிகிறீர்களா, என்னுடைய துணி ஆடை உங்களுக்கு தெரிகிறதா, என்னுடைய குழந்தை இங்கு தண்ணீர் தாகத்தினால் பதறுகிறான், தண்ணீர் தாகத்தினால் வாடுகிறான் என்று தன்னுடைய அங்கியை எடுத்து அவர்கள் சிந்தனை செய்கிறார்கள், அடையாளம் காட்டுகிறார்கள். யாருக்கும் அந்த அடையாளம் போய் சேரவில்லை, யாரும் பார்க்கவில்லை, யாரும் பார்க்கவில்லை. அல்லாஹ் பார்த்து விட்டார், அல்லாஹ் பார்த்துக் கொண்டே இருக்குகின்றார், அல்லாஹ்வின் மீது அனைத்தையும் ஒப்படைக்கின்றார்கள். இவர்களுடைய பதற்றத்தினால் இவர்களுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்க, தன்னுடைய நபியினுடைய வாரிசு, தன்னுடைய நபியினுடைய வாரிசு அங்கலாய்த்து விடக்கூடாது, அது சோதனையாகி விடக்கூடாது, அது வேதனை அடைந்து விடக்கூடாது என்ற அடிப்படையிலே நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாகத்தினால் தன்னுடைய புதிங்கால்களை தன்னுடைய பாதத்தை தட்டுகிறார்கள். அந்த இடத்திலிருந்து பீரிட்டு எழுகிறது ஜம்ஜம் தண்ணீர், அந்த இடத்திலிருந்து பீரிட்டு எழுகிறது ஜம்ஜம் தண்ணீர். இவர்கள் ஒருவாறாக ரொம்ப சோதனையில் வேதனையில் இவர்களுடைய முயற்சியை கைவிட்டு விட்டு வந்து இறங்கி வந்து பொழுது என்ன நிலையில் இருக்கிறது வந்து பார்க்கலாம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த புதிங்காயில் தட்டப்பட்ட அந்த இடத்திலிருந்து நீரூற்றுகள் அங்கு புறப்பட ஆரம்பித்து விட்டது. இந்த ஆதிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆகா இவ்வளவு தண்ணி இருக்குகிறதே, இந்த தண்ணியை நாம் மடை ஓட்டு திருப்ப வேண்டும், மடை ஓட்டு கட்டிவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். முடியவில்லை. அது அபரிமிதமான அபரிமிதமான பறக்கத்துக்குரிய ஒரு நீர் தான் ஜம்ஜம் தண்ணி. இன்னைக்கு உலகத்துக்கே சப்ளை, அன்னைக்கெல்லாம் வந்து இல்லைங்க, அன்னைக்கு வந்து அந்த கிணறு தோன்ற மெஷின் கிடையாது. நம்ம ஊர்ல பார்க்கணும், இங்க எல்லா ஊர்லயுமே 1000 அடி 5000 அடி இப்படி எல்லாம் போடுறோம். 1 இன்ச் 2 இன்ச் 3 இன்ச் மேற்குள்ள வருது, சில ஊர்ல 10 இன்ச் 12 இன்ச் அடிக்கணக்கெல்லாம் தெரியுது. அது மாதிரி இங்க அங்க நோண்ட இந்த கரடுகளில் அப்படி ஒரு அற்புதமான ஜம்ஜம் தண்ணீர் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஜம்ஜம் தண்ணீர் இன்று வரை வற்றா நீராக அது காட்சியளித்துக் கொண்டு அகில உலகத்திற்கே சப்ளையாக கொண்டு வருகிறது. ஹாஜிகள் வர்றீங்க, நம்ம வீட்டுல கேட்கும் பயமா, வீடு காலியா இருக்குதா, இருக்குதுங்க, எத்தனை பேர் கேட்கும், எடுத்தவரும் என்ன கேட்கணும், எத்தனை பேர், ஒரு 4 பேர் இல்லைங்க, 2 பேர், ஒரு கணவன் மனைவி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு. போச்சா போய் போயிட்டு போகுதுங்க, ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்கு, இதுதான் போதுங்க. அது மாதிரி தான் சொல்லுங்க, ஏன்னா தண்ணி பத்தாது, தண்ணி பத்தாது சொல்லமா இல்லையாங்க, தண்ணி பத்தா சொல்லமா இல்லையா. அது மாதிரி இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வுடைய
கஜானா அந்த நீர் பாசனையில் இருந்து உலகத்துக்கே இன்னைக்கு வரைக்கும் சப்ளை ஆகிட்டே இருக்குது. அளவிட முடியவில்லை. பக்கத்துல கடல் இருக்குதுங்க, அந்த கடலுடைய தண்ணி உப்பு தண்ணி, அது உப்பு கறிக்குது, ஆனா உங்களுக்கு இங்க சுவையான தண்ணி கிடைக்குது. எடுக்க எடுக்குங்க வந்துகிட்டே இருக்குது. இது குறையாத ஒரு நீராக இருக்குது. அப்பேற்பட்ட ஜம்ஜம் தண்ணீர், இந்த ஜம்ஜம் தண்ணீர் இந்த இடத்தில் இந்த நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களால் கிடைக்கப்பட்ட நீர்தான் ஜம்ஜம் தண்ணீர். ஹாஜா ஹாஜியில் அனைவருமே காபத்துல்லாவுக்கு ஹரத்துக்கு போனால் ஹரம் ஷரீப், ஹரம் ஷரீப்னா என்ன, காபத்துல்லா இருக்குதே அந்த கட்டடம், அந்த கட்டடம் அதுக்கு பேர் என்ன, ஹரம் ஷரீப். ஹரத்துக்கு போனா நீங்க பெருகுறீங்க, திக்ரு செய்றீங்க, எல்லா அமல்களும் செய்றீங்க, கையோட அந்த ஜம்ஜம் தண்ணி குடிச்சிருவாங்க. உங்க உடம்புல நீர் பற்றாக்குறையா அது உருவாக்கும், தண்ணி பற்றாக்குறையா அது உருவாக்கும். உங்களுக்கு தேவைகளை அனைத்தையும் தரக்கூடிய ஒரு நீர் தான் ஜம்ஜம் தண்ணீரா இருக்கு. ஜம்ஜம் தண்ணி குடிக்காத வந்தடா, வயிறு மூட்டை குடிங்க, தண்ணி குடிச்சா சாப்பிட முடியாத நினைக்காதீங்க. தண்ணி குடிச்சா சாப்பிடலாம், அங்கிட்டு வரதுக்கு உங்களுக்கு பசி ஏற்பட்டுரும். அது மருந்து, அது தண்ணி அல்ல, அது மருந்து. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய துரு சம்பந்தப்பட்ட அத்துணை செயல்பாடுகளையும் அகற்றக்கூடிய ஒரு மா மருந்து என்றுதான் சொல்ல வேண்டும். ஜம்ஜம் தண்ணி, அப்பேற்பட்ட ஜம்ஜம் தண்ணி இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் காண வேண்டும். பிறகு இந்த கழபத்துள்ளா இருக்குன்றது நபிமார்கள் வளம் வந்த இடம், சாதாரண இடம் அல்ல. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக நபிமார்கள் வளம் வந்த இடம், பல நபிமார்கள் நீங்க தான் கேள்விப்பட்டிருக்கிறீங்கல்ல. நபிமார்கள் 124,313 முரசலான நபிமார்கள், அத்தனை நபிமார்கள் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 25 நபிமார்கள் குரான்ல சொல்றாங்க. குரான்ல 25 நபிமார்கள் சொல்றாங்க, இன்க்ளூடிங் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சேர்த்து. அது மீதி நபிமார்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் எங்க இருக்காங்க, எங்க வந்தாங்க, இங்க வந்தாங்க, இருந்தாங்க. அவங்களுடைய அல்லாஹ்வுடைய அந்தந்த நேரத்துல அந்தந்த கவுமுகளுக்கு ஊக்கத்தாருக்கு அதற்கு தகுந்தார் போல் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிகளையும் அனுப்பி அனுப்பி இந்த மனித சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடியவர்களாக, மக்களாக இருந்த மக்களை மனிதர்களாக மாற்றுவதற்கு அல்லாஹு தஆலா அவ்வப்போது நபிமார்களை அனுப்பி வைத்தே இருந்தார். அந்த நபிமார்கள் அதிகமான நபிமார்கள் இறக்கப்பட்ட இடம் எதுவென்றால், நீங்கள் சுற்றக்கூடிய தவாபு செய்யக்கூடிய அந்த கழபத்துள்ளாவை தவாபு செய்யக்கூடிய அந்த இடம்தான் அப்பேற்பட்ட ஒரு புனிதமான இடம். அந்த இடத்திலே நீங்கள் எது வேண்டுமானால் கேட்டுக் கொள்ளுங்கள், உங்களுடைய துவா கபூல் செய்யக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திலே நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள், அந்த இடத்தை நீங்கள் சென்றவுடனே அணுகுவிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன என்ன தேவைகள் இருக்கின்றனவோ அத்தனையும் கொட்டி கேட்டுக் கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் கேட்பதிலே ஒரு துவாவை சேர்த்துக் கொள்ளுங்கள், யாருலா வாழ்நாள் பூரா நான் என்ன என்னவெல்லாம் கேட்க வேண்டும் என்று உன்னிடத்தில் நாடி இருந்தோமே அதையெல்லாம் இந்த இடத்திலே நீ கபூல் செய்துவிடு, ஏற்றுக்கொள். வாழ்நாள் பூரா கேட்கக்கூடிய துவாவை கபூல் செய்துவிடு, ஏற்றுக்கொள் என்று சொல்லிட்டு ஒரு அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கேட்போம். மறுபடியும் போறீங்க, ரவுலாக்கும் தவாப் செய்றீங்க, தவாப் செஞ்சுட்டு வரும்போது அழுதுருங்க, அழுதுருங்க, யாருந்தா மறுபடியும் நான் இந்த கட்டடத்துல மறுபடியும் இந்த கழகாவ இந்த வரத்துல வந்து நான் தொழுவனா, நிச்சயமற்றவனாக இருக்குகிறேன், நிச்சயமற்றவனாக இருக்குகின்றேன், என்னை மீண்டும் 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 இந்த இடத்திற்கு என்னை அழைத்துக் கொண்டே இரு, மீண்டும் என்னை அழைத்துக் கொண்டே இரு. இங்கு நான் அதிகமாக தவாப் செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு நம்ம உள்ளச்சத்தோட உருக்கமான நிலையை துவாச்சி. நம்ம ஊர்ல தொழுதா 2 ரக்காயத்து, நம்ம ஊர்ல தொழுதா எத்தனை ரக்காயத்துல, 2 ரக்காயத்து. அந்த 2 ரக்காயத்தை இங்க ஹரத்தவங்க போய் தொல்லீங்கன்னா 1 லட்சம் ரக்காயத்து. சிலர்ல நாம வந்து நாம உங்களெல்லாம் சொல்லவே மாட்டேன், எல்லாம் தொழுகையாளி, என்னுடைய வாழ்க்கையில 1 லட்சம் ரக்காயத்தை தொழுதிருப்பதாக சந்தேகமா இருக்குது.
ஆனா இரண்டு ரக்காயத்து அங்க போய் தொழுது எனக்கு ஒரு மனசு நிறைவு கிடைக்கும். ஆகா என் வாழ்க்கையில சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை இந்த ரெண்டு ரக்காயத்தை கூட நான் சாதிக்கிறேன் அப்படின்னு அப்பப்ப திரும்ப 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 ரெண்டு நேரம் கிடைக்கிற வரைக்கும் நேரம் கிடைக்கிற வரைக்கும் ரெண்டு ரெண்டு ரக்காயத்தான் தொழுவோம். அப்ப லட்ச லட்ச ரக்காயத்து நீங்க ஒரு ரூபா சதக்கா கொடுத்தீங்கன்னா ஒரு ரூபா இல்லைங்க லட்சம் ரூபாய் ஒரு நோன்பு வச்சீங்கன்னாக்க ஒரு லட்சம் நோன்பு தெரியுங்களா. அப்ப ஒரு தடவை தஸ்மி சொன்னீங்கன்னா ஒரு லட்சம் தடவை தஸ்மி செஞ்சுப்பாங்க. அப்பேற்பட்ட இடத்துக்கு வந்துருக்கீங்க சாதாரண இடம் இருக்குது. அஞ்சு நேரத்தோடு நம்ம ஊர்ல தொழுதுக்கலாம் நம்ம ஊர்ல தொழுதுக்கலாம் நம்ம ஊர்ல தொழுதுக்கலாம் நம்ம ஊர்ல பாங்கு சத்தம் கேட்கு. ஆனா இங்க இதனுடைய இதனுடைய பாங்கு இதனுடைய பாருங்க ஒரு இடத்துல சொல்லப்படுப்பாங்க. அப்புறம் சிலர் வந்து தொழில் முடிஞ்சு தொழில் முடிஞ்சு தன்னோட ஒடியாத்திர சைத்தா இருக்க மாட்டான் சைத்தா இருக்கானே மோசமான ஆதம் அலிஸ்லாத்தை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னால சொல்றான் மலக்குமார் சொல்றான் மலக்குமார் தான் சொல்றான் நான் ஒரு சமுதாயத்தை சமுதாயத்தை படைக்க இருக்குகின்றேன் ஒரு மனித சமுதாயத்தை என்று படைக்க இருக்குகின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மலக்குகள் சொல்லுகிறார்கள் குத்திக்கிட்டு வெட்டிக்கிட்டு குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு சண்டையிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் கேவலமான சமுதாயத்தை படைக்க போறார் சுமகானத்தெல்லாம் இன்பனடா இல்லாம அண்ணத்தரா எனக்கு அந்த உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு அதனுடைய ரகசிய ரகசியம் என்னன்னு தெரியாது அதனுடைய ரகசியம் நான் அறிந்தவனா இருக்கிறேன் நல்லா திருப்பி சொல்றான். அப்ப இந்த மலக்குமார்கள் சொல்றாங்க நாங்க தஸ்மி ஓடுறோம் உன்னித்தான் நாங்க 24 மணி நேரம் தஸ்மி ஓதிட்டே இருக்கிறாமே அதுதான் நீ படிச்சிருக்கீங்கள படிச்சிருக்கிறியே நான் 24 மணி நேரம் தஸ்மி ஓதிட்டு அப்படி இருக்கும்போது நீங்க மனித சமுதாயத்தை படைக்க போற அது உண்மைதானே பார்க்க முடியல நம்ம கூட போறாம பொன் சொல்றது குற்றம் சொல்றது பொறுமையை இழக்கிறது அவனை பத்தி இவன்ட்டு சொல்றது இவனை பத்தி அவன்ட்டு சொல்றது அந்த ஹாஜாவை பத்தி இந்த ஹாஜா சொல்றது இந்த ஹாஜாவை பத்தி அந்த ஹாஜா சொல்றது இதெல்லாம் கூடவே கூடாது. இடம் இருக்குதே சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறது சொர்க்கத்துக்கு போற ஒரு முதல் சொர்க்கம் இந்த சொர்க்கம் இந்த சொர்க்கம் உங்களுக்கு பயிற்சி பெறக்கூடிய ஒரு சொர்க்கம் இந்த பயிற்சி பெறக்கூடிய ஒரு சொர்க்கம் இந்த சொர்க்கத்துல வந்து நாம அதெல்லாம் சொல்லலாமா சைத்தா வந்து என்ன செஞ்சிட்டான். அப்ப அவங்க சொன்னாங்க மலைக்குமார் சொன்ன மாதிரியே குட்டிட்டு வெட்டிக்கிட்டு மாதிரிதான் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சமுதாயம் தான் அல்லாஹ் சொல்றான் ஆதத்திய அவ்வாறு சார் பார்த்து சொல்றான் எங்கேனாலும் சொர்க்கத்துல படைச்சு இந்த சொர்க்கமே உங்களுக்கு தான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் வந்துடும் நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க என்ன வேணாலும் செய்ய ஆனா இந்த மரத்தை விட்டு நெருங்காதீர்கள் இந்த மரத்தை நெருங்காதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு கோதுமை கனி என்று ஒரு அழகான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு அழகை கவர்ச்சிகரமான ஒரு அந்த பழத்தை கவர்ச்சிகர தன்மையை ஏற்படுத்தி சைத்தான் கூப்பிடுறான் சாப்பிட வச்சிடறான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை சாப்பிட வச்சிடறான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சாப்பிடும் போது பிடிச்சிடறான் தொண்டையை பிடிச்சிடறான் கழுத்தை பிடிச்சிடறான் பிடிச்சிட்டு அப்புறம் தான் வந்து சொல்றது அதுக்காக பாருங்க பெண்களுக்கெல்லாம் அவங்களுக்கு முடிச்சிருக்காது பெண்களுக்கு முடிச்சிருக்காது ஆண்களுக்கு முடிச்சிருக்கு. அப்ப இந்த சைத்தா வந்து அங்கேயே வேலையை காட்டினா யார்ட்டா நம்முடைய தகப்பனார் நம்பி ஆதம் மனுஷன் இருந்தாலும் தகப்பனார் நம்ம தகப்பனார இடையப்பட்ட அவர் தகப்பனார் அவங்க போது நம்ம எல்லா தரப்பிலும் புத தரப்பு யார் நம்பி ஆதம் மலேசலா அவ்வா அலைஸ்லாம் நம்பி ஆதம் மலேசலாத்தி அவ்வா அலைஸ்லாத்தி கெடுத்தவன் தானே சைத்தா அவங்களையே கெடுத்தவன் நம்ம எல்லாம் கெடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் நாம எல்லாம் பிஸ்கோத் மாதிரி அவனுக்கு நாம எல்லாம் அவனுக்கு ஒரு பிஸ்கோத் மாதிரி எப்படி சாயாவில வந்து பிஸ்கட் நினைச்சா அது மாதிரி அப்பேற்பட்ட என்ன செய்வா என்னடா இந்த மனித சமுதாயம் இச்சையை விரும்பக்கூடியது ஆசையை விரும்பக்கூடியது எல்லாத்தையும் விரும்பக்கூடிய ஒரு பலகீனமான இந்த மனித சமுதாயம் இந்த இடத்துக்கு வந்துருச்சா கபத்துள்ள வளர்ந்துட்ட போகுதா தஞ்சம் தண்ணி குடிக்க போகுதா சைல் செய்ய போகுதா கண்மணி நாயகம் செல்லா உரையில செல்லும் அவர்களை ஜியாரத் செய்ய போகுதா
இதை விடக்கூடாதுறாங்க. இது பெரிய தப்பாச்சே. அவருடைய வேலை அதான், சைத்தாவுடைய வேலை எடுக்கிறது தான் வேலை. எல்லாத்தையும் சபதம் போட்டாங்க. என்ன நீ வந்து எப்படி வந்து நீ வந்து சஜிதா செய்யிட்டு இருந்த அந்த வந்து படிச்சுட்டான், மனித சமுதாயத்தை படிச்சுட்டா, மனித சமுதாயத்தை படிச்சுட்டு எல்லாத்தையுமே சஜிதா சொல்றாங்க. எல்லா மலக்குமார்கள் இங்கிலீஷ் எல்லாருமே சஜிதா செய்யறாங்க. இங்கிலீஷ் ஒருத்த மட்டும் என்ன செய்யறான், நீ நெருப்பால படிச்ச, மண்ணால படிச்ச, மண்ணுக்கு வந்து நெருப்பு அடங்குமா? நான் நெருப்பு, என்னை தீண்ட முடியாது, என்னை சீண்ட முடியாது, என்னைத்தான் வளர்க்கணும். அவன் பெருமை கொண்டான், பெருமை எடுத்தான். பெருமை அடிக்கிறது நான் ஒருத்தாடா எவ்வளவு கிடையாதா இருக்க, பெருமை அடிக்கிறது நான் ஒருத்தான், எனக்கு தான் பெருமை சொந்தம், உங்களுக்கு எல்லாம் பெருமை கிடையாது. உண்மை தானே, துணியாவையே படைச்சு, இந்த படைச்ச இந்த துணியாவுக்கு என்னென்ன தேவைகளை அதையும் படைச்சு, எல்லா சமுதாயங்களையும் படைச்சு, எது தேவை எது தேவையில்லை அதையெல்லாம் அகற்றி சேர்த்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த ஒருவனுக்கு தான் பெருமை. நமக்கு பெருமை கூடாது. ஆனா பெருமைக்கு என்ன செஞ்சுட்டா, நான் எல்லாம் வணங்க மாட்டேன், நான் மண்ண வணங்க மாட்டேன், போ வணங்க மாட்டேன், இல்ல உனக்கு இடம் போ, உனக்கு இங்க இடம் கிடையாது போன்னு சொல்லிட்டு அதான் என்ன செய்யணும், தூக்கி வந்துதான். அதான் அத அதன் காரணமா தான் அழுது பில்லாகி முனை தூக்கி எறியப்பட்ட, எடுத்து எறியப்பட்ட ஷைத்தானும் தீங்கை விட்டு விலகுகின்றேன். நம்ம பிஸ்மில்லா சொல்லி போதும் இல்லைங்க, குரான் சொல்லி போதும் இல்லைங்க, குரான் சொல்லி பிஸ்மில்லா சொல்லி போதற்கு முன்னால அவது பிள்ளை போதருமா? பிஸ்மில்லா தான் செலுத்துவேன். பிஸ்மில்லா சொல்லாத வந்து நீங்க வந்து சோறாக்க கூடாது. பிஸ்மில்லா சொல்லியே அரிசி கழிஞ்சு போடுங்க, பிஸ்மில்லா சொல்லியே இதுல போடுங்க, பணத்தை வந்து கொடுப்பீங்க, பீரோட வைங்க, பிஸ்மில்லா சொல்லியே செய்யுங்க. எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பிஸ்மில்லா சொல்லி தான் செய்யணும். அவரு பிள்ளை நிஷித்தான்னு சொல்லி சொல்ல சொன்னா. ஆனா இந்த இடத்துல குரான் ஓதும் போது தெலுகை இப்படி முக்கியமானது, இந்த செயல்பாடு செய்யும் போது அவுது பிள்ளை நிஷித்த சொல்றான்ல, ஏன் அந்த செய்தான் கெடுத்துக்கிட்டே இருப்பான். அங்க ஒவ்வொரு தத்வீர் கட்டுவான், கட்டுவோம்னு என்ன செய்வான், அவன் மாமியா இருக்காளே போயிட்டு போய் மாட்டலாம் பாரு அப்படின்னு மாமியார் நினைக்கிறது. மருமக என்ன, மருமக இருக்காளே அப்படின் அப்படி நினைக்கிறது. அப்புறம் அத்தாவை நினைக்கிறது, அம்மாவை நினைக்கிறது, தங்கச்சி எனக்கு இப்படி வெவ்வேறு. ஆண்கள் என்ன நினைக்கும், எவ்வளவு ஆச்சு, நாளைக்கு இவ்வளவு ஆச்சு, இந்த மாதிரி நல்லா இருக்கும், இந்த பணம் கிடைச்சா நல்லா இருக்கும், அவருக்கு பணம் கட்டணும், இவங்களுக்கு பணம் கட்டணும், இந்த மாதிரி போகணும் வரணும் அப்படின்னு இந்த மாதிரிதான் நம்ம தொழுகை இருக்குது. இப்படிதான் நம்ம தொழுகை இருக்குது, நம்முடைய தொழுகை இப்படிதான் இருக்கு. அல்லாஹு அக்பர் என்று சொல்லி விட்ட பொழுது எதுவுமே கண்ணுக்கு தெரியக்கூடாது. அல்லாஹ் நம்ம பார்க்கவில்லை, அல்லாவை நாம் பார்க்கவில்லை. ஆனா அல்லாஹ் என்ற அந்த அந்த சத்தம், அல்லாஹ்வை கொண்டு வரக்கூடிய சத்தம் ஒரு உருவாரம், உருவமற்ற ஒரு உருவாரம் இருக்க, உருவமே கிடையாது ஆனால் அதற்கு ஒரு உருவாரம், உருவம், அந்த உருவம் மட்டுமே நமக்கு தெரிய வேண்டும். உருவமற்ற ஒரு உருவம், எந்த காட்சியும் நமக்கு தெரியவே கூடாது, எந்த பிரச்சனையும் முன்னாடி வந்து நிற்கவே கூடாது. அந்த அளவுக்கு தக்குவாவோடு, அந்த அளவுக்கு உள்ளாட்சத்தோடு நாம் நம் செயல்பட. அப்படி அப்படி நம்ம வந்து இந்த சைத்தான்கள் வந்து நம்மை வந்து ஈடுபடுத்தி கொண்டு, நம்மளை தடுத்து கொண்டு, நம்முடைய செயல்பாடுகளை தடுத்து கொண்டு, அவங்க அதுக்கு ஒரு சாட்சி வேலை வைத்துக்குவாங்க. அவங்க இப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, இப்படித்தான் போகணும், அப்படித்தான் வரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அதுக்காக நீங்க முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. டிராவல்ஸ் காரங்க என்ன சொல்றாங்களோ அது கேட்கணும். இந்த இடத்துல நம்ம சாப்பிடுறதுக்கு வரல, தூங்குவதற்கு வரல, நம்ம காலமெல்லாம் தூங்குவதற்கும் காலமெல்லாம் சாப்பிட்டு நில்ல நிறைய விதவிதமான விதவிதமான ருசி கலந்த உணவு பதார்த்தங்களை நம்முடைய கணவன்மார்கள் நம்முடைய மனைவிகள் ஆக்கி தருவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சம்பாதித்து நம்முடைய காலமெல்லாம் அவர்களுடைய அவர்கள் நம்மை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நம்முடைய தேவையை தரக்கூடியவர்கள் நம்முடைய குடும்பத்தார்கள். ஆனால் இங்கு நம்முடைய தேவை யார் தர வேண்டும், அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் கேட்க வந்திருக்கின்றோம், அல்லாஹ்வுக்காகவே நாம் செயல்பட வேண்டும். இங்கு வந்த இடத்திலே என்ன அதையும் இதையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, முன்ன பின்ன இருக்குத்தான் செய்யும், முன்ன பின்ன இருக்குத்தான் செய்யும்.
அதையெல்லாம் நம்ம சட்டம் பண்ணக்கூடாது, லட்சியம் பண்ணக்கூடாது. அதிலிருந்து நம்ம வந்து நம்ம அதை வந்து பெருசாக்கி பெரிய புத்திரா பிரசாதத்தை உருவாக்கி நம்மை நாமளே கேடு விளைவிக்க கூடாது. இது சொல்ல சொன்னாங்க, உங்களுடைய இறைச்சியை சாப்பிடறதுக்கு நீங்க விரும்புறீங்களா? யார சொல்லா எந்த கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு சாபாக்கெல்லாம் கேட்டாங்க. ஆமா கேட்கறேன், நான் உங்களுடைய இறைச்சியை சாப்பிடறதுக்கு விரும்புறீங்களா? இல்ல. அப்படி இறைச்சியை சாப்பிடக்கூடியவர்கள் விரும்புகிறீர்களா? அப்படி விரும்பக்கூடியவர்கள் அவர்கள் யாருன்னு கேட்டால், தன்னுடைய சகோதரனை, தன்னுடைய அண்டை வீட்டாரை, தன்னுடைய நண்பனை, தன்னுடைய தன்னை நம்பி இருப்பவர்களை, இன்னும் அருகில் இருக்கக்கூடியவர்களை, அவர்கள் இல்லாத போது புறம் பேசுதல், அவர்களை குறை சொல்லுதல். ஒரு இடத்துல குறையே இருந்தாலும் அந்த குறையை வந்து அவர் இல்லாத ஒருத்தர் செய்யக்கூடாது. அவர் இருக்கும்போது ஏன் இந்த பொண்ணு அவருக்கு கேட்கலாம், ஆனா அவர் இல்லாத நேரத்துல இந்த மாதிரி ஒரு குறை செய்ய குறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னுக்கு ரெண்டா மூணா நாலா அஞ்சா போட்டு அங்க வந்து பல முசீபத்துக்களை இறக்கி பல சைத்தானுடைய வித்தைகளை காமிச்சு நம்முடைய எண்ணங்கள் சிதறிக்கப்படுது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சிறகடுத்து ஓடி கடைசியில சைத்தானுடைய வலையில கொடுமை சேர்த்துருவாங்க. அதுதான் நம்முடைய நோக்கம். அதுவரை நம்முடைய பாருங்க, நம்ம வந்து 28ஆம் தேதி அங்க இருந்து கிளம்பணும், 29ஆம் தேதி இங்க வந்து நம்ம சேர்ந்த 15 முக்கால் வந்து சேர்த்தோம். ஒரு சுறுசுறுப்பு இல்லாம நம்ம இருக்கோம். நல்ல ஒரு சுறுசுறுப்பு தான் இந்நேரம் 2 முறை 3 முறை செஞ்சிருக்கோம். இங்க 2வது முறை செஞ்சவங்க யாரும் கை கொடுக்க பாக்கலாம். அவர்களை சகாபாக்கள் மத்தியிலே அவர்களை பார்த்தால் எவ்வாறு இருக்குமோ அது போல ஒரு காட்சி தெரிகிறது உங்களுடைய செயல்பாடு. ஆனால் அது பத்தாது. எல்லாமே செஞ்சிருக்கணும். 2 முறை 3 முறை அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கணும். தலைமையாக நமக்கு எல்லாம் தலைமையாக விளங்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஆயிஷா இல்லாதாரா அவருடைய பள்ளியை பார்க்க வேண்டும். கத்தியா இல்லாதாரா அவருடைய வீட்டை பார்க்க வேண்டும். அவங்களுக்கு சித்திகள் கலீஃபாக்கள் உமர் உகுமா நல்ல இல்லாத இவங்களுடைய இடங்களை பார்க்க போறோம். நாம அவங்க வசித்த இடங்களை அவங்களுடைய பள்ளிகளை நாம பார்க்க போறோம். பிளாக் இல்லாத பாபு சொன்ன இடங்களை பார்க்க போறோம். இப்படி பல இடங்களை பார்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். வந்த இடத்துல நம்ம அந்த உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு நம்ம ஒரு லட்சம் 2 லட்சம் விட்டுறோம். நான் விட்டுட்டு உங்களை சொல்லுவேன், சொல்லவே மாட்டேன், உங்களை சொல்லவே மாட்டேன். நான் விட்டுட்டேன், உங்களுக்கு விட்டுட்டேன். மனசு அழுவது விட்ட பின்னால மனசு அழுவுது. விடுறதுக்கு முன்னால சைத்தா மேட்சம் கேட்டேன். எதுக்கு விடுறதுக்கு முன்னால சைத்தா மேட்சம் கேட்டு தூவாப்பா ரொம்ப அழுப்பா இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் வேற, நாமளே காரணத்தையும் சொல்லிக்கு போறாங்க. அழுப்பா இருக்குது, அங்க போனேன் இங்க போனேன் அப்படின்னு செஞ்சேன். விடக்கூடாது தொழுகையை விட முக்கியம். நம்ம தொழுகள்லாம் நம்ம அங்க தொழுக மாட்டோம். 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நாம வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு நன்மை கிடைக்குது அப்படிங்கறத தெரிஞ்சிருந்து நாம வந்து நம்ம தொழுகையை விட்டா நம்மள உள்ள ஒரு ஏமாறி யாராச்சும் இருப்பாங்களா? அத யோசனை இருப்பாங்க. பக்கத்துல புதையில் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, சொர்க்கத்துக்குள்ள நுழைக்கு நாங்க தவறோம், இல்ல இல்ல நாங்க சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டோம் அப்படின்னா அவங்க என்ன உஷாராடவங்களா? அவங்க கவனம் தெரிஞ்சவங்களா? சொல்லுங்க பாக்கலாம். நிலைகள் பூராமே உடல்ல பலகீனம் இருந்தாலும் நம்முடைய அறிவுல, நம்முடைய மூளையில, நம்முடைய சிந்தனையில பலம் இருக்கணும். நம்முடைய சிந்தனையில பலம் இருந்தால் இந்த உடல் எல்லாம் அப்படியே அவ்வளவுதான். அப்படி அஜீவ் பலேசா சொல்றாங்க. அஜீவ் பலவிக்கு அல்லாஹ் வந்து
நோயை கொடுத்து எந்த அளவுக்கு நோயை கொடுத்தான்னா புழுக்கள் எல்லாம் அப்படி மேனி பூரா புழுக்களா இருக்கும். அந்த புழுக்கள்லாம் மேனியெல்லாம் இருக்கு, புழுக்கள் கீழே விழுமா, அந்த கீழே விழுந்த புழுவை எடுத்து புழுவரத்தை சொல்லுவார்களா, என்னுடைய உடலை உனக்கு ரிசுக்காக அல்லாஹ் வச்சிருக்கின்றான், என்னுடைய உடலை உனக்கு ரிசுக்காக உணவாக வைத்திருக்கின்றான், ஏன் கீழே விழுகிறாய் என்று கீழே விழுந்த புழுக்களை எடுத்து தன்னுடைய உடலை எடுத்து வைப்பார்களா. அந்த நேரத்தில் ஒரு தக்குவா தானே, எவ்வளவு தக்குவா பாருங்க. நாம ஒரு பூச்சிக்கு பயப்படுறோம், ஒரு பூச்சி ஒரு நாம ஏதாச்சும் ஒரு பூச்சி உள்ள பூசலாம் தட்டா விடா சொல்லி நாமளை எத்திரிச்சு அந்த புதிய போட்டு அந்த சபையிலே கரைச்சி எடுத்துறோம், செய்யணுமா இல்லையாது. ஆனா ஐயும் கடைசி என்ன ஆச்சு, அவங்களுக்கு நாவுக்கு புழு வர ஆரம்பிச்சிருச்சு. யாருந்தா என்னை வந்து சோதிச்ச, சரி நான் விட்டுட்டேன், நான் எந்நேரமும் நான் வந்து உங்களை தியானம் செய்திருக்கக்கூடிய இந்த நாவையும் புழு அறுக்கி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிறாங்க. அப்புறம் தான் வந்து அவங்க வாய வந்து சரிவிடப்படுது. இது சோதனம், இது அதான் சோதிக்கிறான். அந்த சோதனையை வென்றவர்கள் அவங்க. அது மாதிரி நமக்கு வந்து பல பலகீனங்கள்லாம் சைத்தா அலங்காரம் பண்ணி அலங்காரம் பண்ணி காட்டுவான், நமக்கு தேவையில்லை எல்லாம் ஏத்துக்குவான். இல்ல நாமளே ஜட்ஜ்மெண்ட், நாமளே குற்றவாளி, நாமளே ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே. இப்ப சோழாவில வச்சாங்கல்ல ஒரே நாடு ஒரே வீடு எப்படி என்ன சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, எப்படி அது மாதிரி இருக்க முடியுமா, சரி வருமா அது. அப்ப அது மாதிரி நாமளே குற்றம் சொல்லுவோம், குற்றம் பண்ணிடுறது, அப்ப நாமளே அது ஜட்ஜ்மெண்ட், இதனால குற்றம் பண்ணலாம், இதெல்லாம் புரிஞ்சுக்குவான், எல்லாம் ஏற்றுக்கொள்வான், இதெல்லாம் தப்பு தவறு. அதான் என்ன சொன்னாலும் அதை செஞ்சே ஆகும், அல்லாஹ் சொன்னத செஞ்சே ஆகணும். அதுதான் வந்து அப்துல்லாஹ்வுடைய கடமை, அப்துல்லாஹ்வுடைய கடமை ஆக இன்ஷா அல்லாஹ். இப்படி ரவுலாட்சி தவாப் செய்யற இடத்துக்கு நம்ம போறோம், தவாப் செய்யறோம், அடுத்து சஹி செய்யற இடத்துக்கு போறோம், சஹி செய்யறோம். நாம சஹி செய்யும் போது சரி, தவாப் செய்யும் போது சரி, ஜம்ஜம் தண்ணி குடிக்கும் போது சரி, இன்னும் குற்றமற்ற பல அமல்கள், எத்தனையோ அமல்கள் இருக்குகின்றது. என்ன எல்லா அமல்களையும் குறிப்பிட்டு சொல்லி முடிக்கணும், சொல்லிட்டே போலாம், பேசிட்டே போலாம். இந்த அடுத்தடுத்த அமல்கள் சேர்த்து ஆஜியில் தயாரிக்கிறது. இப்பவே இருக்கணும் ஆஜியம் போது கதிர்த்து உடு கதிர்த்து நாங்கள் ஆயிஷா பண்ணி போகிறோம். சில பெண்கள் ஹாஜாக்கள் எல்லாம் சும்மா சொல்றதவே சொல்லிட்டு இருக்காங்க, தெரியுமா நீங்க பேசுறது என்ன, உங்க மனசுல என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியும். விட்டுற விட்டுற விட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்க, இரவு கிடமை நான் சொல்ல வேண்டிய சொல்ல உங்களுக்கு தெரியும், சிலாவது தெரியாது இல்ல, அதனால நான் சொல்றேன். ஆக இப்படி சொல்றதுன்னு சொல்லிக்கிட்டே போனாங்க. என்ன நாம நாமள பாதுகாத்துக்கணும், பல ஊர் சைத்தான் இங்க இருக்குதுங்க. எப்படி இங்க வந்து அல்லாஹ்வுடைய இடம் இருக்குதோ, அல்லாஹ்வுக்கு விருப்பமான உலக மக்களுக்கு விருப்பமான ஒரு காபத்துள்ள அரண் ஷரீப் இருக்குகிறதோ, அந்த அரண் ஷரீப் பக்கத்துல இப்பதான் சரி. அங்க சொல்லுவாங்க இல்லைங்க, ஓதுற புள்ளிக்கு ஒன்பது சைத்தான், ஓதுற புள்ளிக்கு ஒன்பது சைத்தான், ஓதாத புள்ளிக்கு ஒரு சைத்தான், ஓதாத புள்ளிக்கு ஒரு சைத்தான் அப்படிம்பாங்க. ஏன்னா அவன் ஓதவே இல்லை, விட்டு சைத்தான் லூசுல விட்டுருவான், ஓதவே இல்லை இல்ல நம்ம நம்பாரு அவன், ஓதுற புள்ளிக்கு ஒன்பது சைத்தான், அவன் எதையாச்சும் ஓதிடுவாங்க, இருந்தாப்ப யாசிரியர் ஓதிடுவாங்க, இருந்தாப்ப தொழில் ஆரம்பிச்சிருவாங்க, இருந்தா அவன் பத்து பேருக்கு கூட்டு ஓதி கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப அவனுக்கு இவனுக்கு ஒரு சைத்தா பத்தாது, ஒன்பது சைத்தாங்க உனக்கு எடுக்கிறது. ஓதன மொழிக்கு ஓதாத மொழிக்கு இத்தனை சைத்தான்னா இப்பேற்பட்ட இடத்துக்கு வந்திருக்கிறோம் நம்ம. அப்ப இந்த இடத்துல எத்தனை சைத்தான், விதவிதமான சைத்தான்கள் கொண்டு, விதவிதமான கடைகளை கொண்டு, விதவிதமான அலங்கார பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து காமிச்சு அதை வந்து அழகுபடுத்தி நீங்க சொல்ல அதெல்லாம் எங்க ஊருக்கு அனுப்பணும், நீ வந்து ஊர்ல இருந்து எனக்கு பிடிச்சிக்காதப்பா, ஒரு சொல்லவாதத்துக்கு சொல்றேன். ஆக இப்படி எல்லாம் வந்து இருக்குதுங்க, பல ஊர் சுல்தான்கள், பல ஊர் கெடுதியாளர்கள்,
பலவுடைய அந்த எழுதி கொண்ட பொருட்கள் எல்லாம் நம்மை வந்து மாயைப்படுத்தி இதை வாங்கிட்டு போகணும், அதை வாங்கிட்டு போகணும், அந்த பொருளை வாங்கி போய் கொடுக்கணும், இன்னொரு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி படத்தை கொடுக்க கொடுத்துட்டு அதை ஏமாந்துட்டு அது ஒரு பிரச்சனையா அதையே பேசிட்டு அதையே உழைச்சல. இதையெல்லாம் தவிர்த்துக்கணும், இதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். தவிர்த்து விட்டு எதற்காக இங்க வந்திருக்கின்றோம்? சில நோன்பு எப்படி எடுத்து வந்தது? எங்க குறிப்பில் 30 பேர், 60 பேர் நம்ம குறிப்பு தான் இருந்தாலும் சொல்றேன். திடீர்னு நீங்க 30 பேர் திரும்பிட்டீங்க வச்சுக்க, குறுக்கு திரும்பிட்டு வச்சுக்க, எங்களுக்காக நீங்க நோன்பு எப்படி நீங்க வைக்கலாம் சொல்லி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண நம்மளும் சொல்லிட்டாங்க. வரும்போது அடுத்து என்ன ஆனாலும் சரி நாங்க ஒரு நோன்பு வைக்காத வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நீங்களே எப்ப இருந்தா அது செஞ்சுக்கலாம், சரிவரம் கூட நாங்க செஞ்சு சரி என்னைக்கு. அப்ப மிஸ்ர கேட்டு சொல்லுவாங்க ஒரு நோம்பு நாம வைக்கிறதுக்கு தயாராகிடும். நீங்க ஒரு நோம்பு தான் வைக்கிறீங்க, ஆனா எத்தனை நோம்பு? 1 லட்சம் நோம்பு. 1 லட்சம் நோம்பு வச்சிருக்காங்க, வாழ்நாள் பூரா நம்ம நோம்பு வச்சுட்டு போட்டோம். 1 லட்சம் நோம்பு வச்சிருக்குமா? நான் வச்சுட்டு போட்டேன், நீங்க வச்சிருக்கீங்க. அப்ப 1 லட்சம் நோம்பு நம்ம வைக்கிறதுக்கு உண்டான பாக்கி இங்க கிடைக்குது. நான் அந்த ஊர்லயே சொன்னேன், நீங்க எல்லாம் கொஞ்சம் கம்பெனி கொடுத்தீங்கன்னா டெய்லி ஒரு 10 ஜூஸ், 30 நாளைக்கு 10 ஜூஸ், 3 நாளைக்கு உட்காந்து காமிச்சு நாள் போய் உட்காந்து ஒவ்வொருவரும் அடுத்தடுத்து நன்மைகளை செய்து கொண்டே 24 மணி நேரம் இருக்குன்னா நம்ம ஊர்ல தூங்கணும், நம்ம ஊர்ல 18 மணி நேரம் தூங்கணும். அது வேற அப்படி தூங்கக்கூடாது. நீங்க 18 மணி நேரம் இல்ல, சில ஆளுக்கு தூங்குறாங்க 18 மணி நேரம். என்ன தூங்கிட்டு திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, அது வந்து இல்லை. அது எல்லாம் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு கொடுத்த ஒரு நியமத்தாவே நம்ம எடுத்துக்கலாமா? இங்க வேண்டாமா? இங்க தொழுவலாம், இங்க காமித்துலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், தயார் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். கேட்டுக்கிட்டே இருங்க, நீங்க உங்களுடைய ஹயாத்துக்கு கேளுங்க, உங்களுடைய நன்மையான காரியங்களுக்கு கேளுங்க, அழகான பேரனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கேளுங்க, அழகான பேத்திக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கேளுங்க, உங்களுடைய மகனுடைய வாழ்க்கைக்கு நீங்க பரிகாசம் அவங்க பிரார்த்தனை கேளுங்க, உங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை, இன்னும் உங்களுடைய உறவுக்காரங்க என்ன என்ன தேவைகள் இருக்கின்றதோ அத்துணை தேவைகளை கேட்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த மண். இந்த ஒரு கரம் சரி, இங்கு நீ கேட்க தவறுதால் எங்குமே கேட்க முடியாது. அப்பேற்பட்ட இடத்திற்கு கேட்டுக்கொண்டே இருப்போம், காணிக்கையை செலுத்திக் கொண்டே இருப்போம். முடிந்தவரை உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தக்கூடிய ஒரு இடத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இறந்து விட்டோம், இழந்து விட்டோம். 3 நாள் இழந்து விட்டோம். அது சரியான ஒரு அமிழ்ச்சி, ஒரு உமரா செய்தோம், ஒரு உமரா செய்தோம், மீனும் 2 நாள். அந்த 2 நாளும் சரியான முறையில் நாம் அமல் செய்தோம் என்ற ஒரு சந்தேகமாக இருக்கிறது. அங்க போயிட்டா என்ன செய்யும்? காவல்துறை போயிட்டா வீட்டுக்கு போலாம், ரூமுக்கு போலாம், ரூமுக்கு போலாம் சொல்லி துரத்து, சைத்தா துரத்துவாங்க, வரக்கூடாது. சாப்பாடு நேரத்துக்கு வந்துடும், சாப்பாடு நேரத்துக்கு மட்டும்தான் இங்க வரும். போனோமா ஒவ்வொருத்தரையும் முடிச்சுட்டு போனோமா, இஷா வரைக்கும் அங்கேயே இருந்துக்கல. அசரு மகதி இஷா இப்படி புனித மிக்க ஒரு இடத்துல முன்னியம் தேடக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வந்து போய் அங்க உட்காந்து பார்க்க ஒண்ணுமே கிடையாது. பாருங்க ஊர்ல எல்லாம் உங்களுக்கு வந்து ஜனாதா பாக்குறதுக்கே அனுமதிக்க மாட்டாங்க, அனுமதிக்கிறாங்களா? பொம்பளைகளை பாக்குறது அனுமதிக்கிறா? ஒரு ஆண், ஒரு ஆண் மையத்தை பாக்குறதுக்கு உங்களுக்கு அனுமதிக்கிறாங்களா? இல்ல. ஆனா அதுதான் இங்க உங்களுக்கு அனுமதிக்கிறாங்க. ஒரு ஜனாதா தொழுகையை தொழுதால் 2 கிராத் நன்மைகள் கொடுக்கப்படுகிறது. 2 கிராத் நன்மை என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க, உகது மலை அளவு. ஒரு கிராத் என்பது உகது மலை அளவு என்று சொல்லப்படுகிறது. அப்ப 2 கிராத் என்றால் 2 உகது மலை அளவு என்று சொல்லப்படுகிறது. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு வக்தி வாழ்நாள்ல எங்க ஊர்ல வந்து ஜனாசா தொழில் பெண்கள் தொழில் மாட்டாங்க, உங்க ஊர்ல தொழுகிறாங்களா? உங்களை தொழுகிறாங்க, ஆண்கள் மட்டும்தான் தொழில் பாத்தீங்களா? அது அனுமதி கிடையாது. ஆனா அதெல்லாம் இங்க அனுமதிச்சிடலாம், அதெல்லாம் உங்களுக்கு இங்க அனுமதி கிடைச்சிடலாம். பெரிய விசேஷம் பாருங்க, சும்மா 1 லட்சத்தை கொடுத்து நம்ம வந்துட்டு நம்ம எங்க கூடாது. 1 லட்சத்துல பல கோடி கோடியா இங்க அள்ளி போறீங்க நீங்க. அப்ப உகதுமலை அளவு ஒவ்வொரு பக்தனே, ஒரு மையத்தில் இல்லைங்க,
பல ஆண் மையத்து, பல பெண் மையத்து, பத்து மையத்து, அஞ்சு மையத்து, நாலு மையத்து, சில நேரம் இருபது மையத்து வரிசையில சடல போயிட்டே இருக்கு, வரிசையில போயிட்டே இருக்கு. அங்க அவங்களுக்காக நீங்க தொழுகக்கூடிய தொழுகையில இரண்டு கீராத் வருஷத்துக்கு ஒவ்வொரு பக்தலையும் ஒரு மையத்துக்கு இரண்டு கீராத் எத்தனை மையத்துக்கு கணக்கு நீங்க தான் போட்டுக்கணும். அப்ப இந்த உகது மலையாளர் நன்மை சம்பாதிக்கக்கூடிய இடம் எதுனாக்கா அது இந்த இடம் தான். நீங்க வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா, ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அங்க உகது மலையாளர் சம்பாதிக்க முடியுமா? வாழ்நாள உண்டா அது இதே கிடையாது. வாழ்நாள் வாழ்க்கையில வாழ்நாள்ல அந்த உகது மலையாளர் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு, நன்மை சம்பாதிக்க அளவுக்கு அல்ல அவருக்கு கொடுக்கலையே. ஆனா இங்க கொடுத்துருக்கான், வாங்க கொடுக்கறேன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதை பயன்படுத்தாம எப்படி கேட்கறது? ஆக ஜனாதாரத்துடைய சிறப்பு வாய்ந்த உபதுமையை நன்மையை அடையக்கூடிய ஒரு சிறப்பு அம்சமும் இந்த காவல்தான். அவர் இங்கேயும் சரி, ஹரம் அங்க வந்து 50,000 சொல்றாங்க. இங்க 100,000 எந்த காரியத்தை செஞ்சாலும், ஆனா அங்க மதினா நகரத்துல வந்து சொல்றாங்க 50,000 சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அங்க கொடுப்பா அல்லாமா கிடைச்சாக்க 5,00,000 ரூபாய் கொடுக்கலாம். அவருடைய ஹபீப் இருந்தாலும் நாளைக்கு நான் கூட வரும்போது எடுத்துக்கிறேன். நம்ம அதுல ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, யாராச்சும் வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு ஸ்கூல் நம்ம ஊருக்காவது போறோம், ஊருக்காக நம்ம தூக்கிட்டு போக மாட்டோம். ஹாஜிகள் தூக்கிட்டு வர்றதுக்கு, ஹாஜி உட்கார்றதுக்கு ஒருத்தர் சொன்னாரு, உட்பார் காஜியா சொன்னாரு. அஜித் என்ன ஆயிடுது இங்க வந்து சொல்றீங்க? அடையாப்பா, நம்ம அதுல ஒரு 4 பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு உட்கார்றதுக்கு பயன்படுமே, அவங்களுக்கு ஒரு ஸ்கூலை தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்படியா? சரி, அது தப்பு இல்லையா? என்ன தப்பு? அரம் சரிப்பு தான் வந்திருக்கிறோம், அரம் சரிப்புதான் நம்ம அமல் செய்ய போறோம். அதனுடைய பொருளை தூக்கி போட்டு உட்கார்ந்து போட்டுட்டு மறுபடியும் அங்கே ஒரு போட்டு உட்கார்றோம், போற வர்றோம், அதை மறுபடியும் அங்கே போட்டு போறோம். அது தவறு இல்லை. என்ன, சிலர் வந்து அந்த உட்கார்றதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு உடனே ஒளியாடுறது வேண்டாம். ஒரு வச்சிருக்க ரசூலுல்லாஹ் காலத்திலேயே ஒரு அசாப்பால் வச்சிருக்காங்க. இங்க அசாப்பால் யாருக்கு சுண்ணத்தான காரணம், முசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அது சுங்கத்தான காரியம். அதனால ஸ்கூல் வச்சுக்கலாம், பணம் செய்வா. அந்த கோழை மனசு விட்டுருங்க. எப்படி தில்லா தைரியம் பணம் கட்டினீங்களோ, தில்லா தைரியம் பணம் கட்டி நாம செய்ய வச்சு பிறந்தீங்களோ, அந்த தைரியத்தை பன் மடங்கு கொண்டு வந்து இப்ப வந்திருக்கு நினைக்கிறேன். இந்த காலத்துல பார்த்த உடனே உங்களுக்கு வந்திருக்கு நினைக்கிறேன். வந்திருக்கு அந்த இதை இழந்தராங்க. மேலும் மேலும் நீங்க அதை பன் மடங்கு ஆக்கி இன்ஷால்லா அதிகமான முறையில நாம் அனைவருமே அமிர்ச்சல் நிறைய பேசுறது. உண்மையை சொல்லி முடிச்சிருந்தாங்க, நிறைய சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள வந்து இவருடைய அடுத்து பேசணும் இருப்பான். அதாவது ஒண்ணு, இந்த தவாம் செய்யறா இருக்குது காபத்துள்ளா, அபரஹான்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கர் தான். அந்த முத்திரைக்குரிய காலத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்ட்னர், ரொம்ப 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 மிகவும் ரொம்ப பாசம் கொண்ட ஒரு பார்ட்னர். அவர் 13 மக்கள், 16 மக்கள், அதுல வந்து ஆண் மக்கள், பெண் மக்கள் வந்து பெண் மக்கள் வந்து 5 மக்கள், 11 மக்கள் வந்து ஆண் மக்கள். இந்த ஆண் மக்கள் வந்து எல்லாருக்கும் கடைசியா இருந்தவங்க அப்துல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய தாப்பனாரு, மற்றும் எல்லாமே மூத்தவர்களா இருந்தாங்க. அப்ப அந்த அப்துல்லாவுடைய மகன் வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கண்ணில் தண்ணி வந்துடக்கூடாது, அவங்களை யாரும் பேசிடக்கூடாது,
அவங்களை யாரும் அடித்தரக்கூடாது, அவங்களை யாரும் மிரட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமா இருந்தவங்க ஒரு தடவை என்ன செஞ்சிட்டாங்க, அப்ப வந்து இந்த ஊர்ல உள்ள நாட்டாம் ஊரா நம்ம ஊர்ல எப்படி ஆலமரத்து பேர்ல பஞ்சாயத்து நடத்த முடியல, எங்க ஊர்ல சில ஊர் நேரத்துக்கு முதல்ல நடந்துச்சுங்க, இப்பவும் சில ஊர்ல நடக்கும் நினைக்கிறேன் ஆலமரத்து பேர்ல அவங்க நாட்டாமை பண்ணுவாங்க, நாட்டாமை கூப்பிட்டு எல்லாம் கூப்பிட்டு பேசுவாங்க கொடுப்பாங்க மனுஷ கொடுத்து தடையெல்லாம் கொடுப்பாங்க, இப்ப கோர்ட்டு இட்டு வந்துருச்சு அப்ப வந்து பஞ்சாயத்து நடக்கும், பஞ்சாயத்து பண்ணக்கூடிய இடம் தான் இது எதுங்க இந்த காப்புத்துறா இருக்குது, அவங்களுடைய குடும்பத்தார்கள் ஹாஷ்மிக்கிறீர்கள் வந்தவங்க குறைசிக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு அவங்க வந்து கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்றதுக்குண்டான இடம், ஒரு தடவை வந்து உத்தரவில்லா தான் உத்தரவு வந்தார் பெரியவர்கள் பாட்டினார் வந்துட்டார் வர இருக்கிறாங்க அவங்க மக்கள் எல்லா மக்களும் வந்துட்டாங்க, அப்ப ஒரு தடவை வந்து இவங்க வந்துட்டாங்க யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க முஷல்லா வந்து உட்கார்ந்துட்டாங்க விளக்குறாங்க எல்லாரும் எல்லாரும் விளக்குறாங்க சல்லா ஆயிஷத்த அப்ப தூரமா இருந்து கவனிச்சுட்டு வர்றாங்க பாட்டினா வந்து முத்தலிப்பு அவங்க துணிபுரல் துணிப்பு அவருக்கும் பார்த்துட்டு வர்றாங்க, அப்ப பார்த்து விளக்காங்க வந்துட்டாங்க அது ஈரம் கொழுந்து அது பாச கொழுந்து விளக்காதீங்க அவங்க விட்டுருக்காங்க, அப்ப அந்த முஷல்லாவை பார்த்து அவர் செல்லமா செல்லம் கொடுத்த அந்த கண்மணி நாயர் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சிறிய வயது சிறிய குழந்தையிலிருந்து ஏழு எட்டு பத்து பன்னிரெண்டு வயசு பற்றி அந்த விளையாண்ட இடம் அது, அந்த இடத்திலே வந்து அவர்களுடைய தியானங்கள் அவர்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் சிந்தனை துணிகள் சுட்டி கொட்டிய ஒரு இடங்கள் தான் அந்த அந்த தவாப் செய்யக்கூடிய காபத்துள்ள சந்திப்பு, அந்த இடத்த ஒரு இடம் என்ன சொன்னா அபரகாம அதுக்கு என்ன செஞ்சிட்டான் யானைப்படை குதிரைப்படை எல்லா படையும் கூட்டிட்டு வந்துட்டான், எல்லா படையும் கூட்டிட்டு வந்து அதை அழிக்கிறதுக்கு வந்துட்டான், அழிக்கிறதுக்கு வந்த உடனே உத்தரவிட்ட வந்து அப்ப வந்து அவங்களுடைய பாட்டனார் உத்தரவிட்ட வந்துதான் பொறுப்பு இருக்குது இந்த காவத்துள்ளாவுடைய நிர்ம திருமணம் பண்றது நிர்ணயம் பண்றது அதனுடைய வரவு செலவு போக்குவரத்து எல்லா பஞ்சாயத்து போக்குவரம் உத்தரவிட்டு தான் இருக்குது பாட்டனார் உத்தரவிட்டு இருக்குது, அப்ப அவன் வந்து அங்க செய்தி சொல்றான் உன்னுடைய காபத்துள்ளா வெடிக்கிறதுக்கு நாங்க வரணும் யானைப்படை சேனைப்படி குதிரைப்படை எல்லா படையும் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான், அப்ப சொல்லுகின்ற பொழுது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க வந்து வந்து பக்கமா வந்து ஒற்றனை விட்டு சொல்லப்படுது இந்த மாதிரி உங்களுடைய காபத்துள்ளா வெடிக்க போறேன், அப்ப அருகில் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள் முத்தலிப்பு அவங்களுக்கு வந்து முட்டை ஒட்டக பண்ணை இருந்துச்சு அந்த ஒட்டக பண்ணையை வந்து சொல்லி அந்த ஒட்டக பண்ணையில அவங்க வந்து அரிசிட்டு போறாங்க, அப்ப வந்து முத்தலிப்பு கேட்கிறாங்க நீ வந்து என்னுடைய ஒட்டையை நீ விட்டுருந்தோம் ஏன் என்னுடைய ஒட்டையை வச்சிருக்கிற எதுக்கு என்னுடைய ஒட்டையை பிடிச்சிருக்கிற உன்னுடைய காபத்துள்ளா நீ வழங்கக்கூடிய நீங்க வழங்கக்கூடிய உன்னுடைய சமுதாயமே வழங்கக்கூடிய காபத்துள்ளா இடிக்க போற அதை பத்தி நீ கேட்காத அவனுடைய ஒட்டகத்துக்கு நீ கேட்கறிய அப்படின்னு கேட்கறான் அப்படாத அல்ல அப்ப சொல்றாங்க முத்தலிப்பு சொல்றாங்க அது அவனுடைய வீடு அது அவனுடைய வீடு அவன் பார்த்துக்குவான் இது என்னுடைய சொத்து இது என்னுடைய பொருள் அந்த எனக்கு கொடுத்த பொருள் இந்த பொருளை நான் தான் பார்க்கணும் அவன் ஏழமா சிரிச்சுட்டு அப்படிதான் ஏழமா சிரிச்சுட்டு அந்த ஒட்டைகளை குடிப்பட்ட ஒட்டைகள் எல்லாத்தையும் விட சொல்லுவான் அவன் படை எடுத்து வர்றான் அப்பதான் வந்து அபாபீல் என்று சொல்லக்கூடிய அபாபீல் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை கூட்ட வருது தன்னுடைய இறகுகளால் தன்னுடைய இறகுகளால் கால்களாலும் சிறு சிறு கற்களை கொண்டு வந்து அந்த பெரும் கொண்ட உருவம் பெரும் உருவம் படைத்த பெரும் யானை படைகளின் மீது தூவப்படுகிறது, அப்போது தூவப்படுகின்ற பொழுது ஒரு மாடு ஆடு மாடு வைக்கோலை தின்னா எப்படி ஆகுமோ அது மாதிரி அந்த அந்த சிறகுகள் இருந்து காற்றில் இருந்து கால்களில் இருந்து விழப்பட்ட அந்த கற்களை கொண்டு வைக்கோலை பின்ன மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போல அவர்களுடைய சமுதாயமே அழியப்பட்ட ஒரு வெற்றி கொண்ட இடம்தான் அந்த இடம் காபத்துள்ளா சாதாரண விஷயம் ஆகவே கண்ணியத்திற்குள்ள இருந்தால் தெரியாதே அப்பீல் பண்ற ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம் மீது இருக்கக்கூடிய இந்த நாள்ல நாம வந்து அந்த காபத்துள்ளாவின் சரி காபத்துள்ளாவை சுத்தி இருக்கக்கூடிய அத்துணை இடங்களையும் சரி நம்ம பார்த்து வணங்கி அதனுடைய பரிபூர்ணமான நன்மையை அடைவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கு தெரிவித்து
செய்வதோடு இன்ஷால்லா பயான் முடிந்த கையோடு நாம் உபராட்சியில் இருக்கின்றோம். அதாவது இது பொதுவான டிராவல்ஸ் உடைய அறிவிப்பு அல்ல, இது வந்து கம்பெனியினுடைய அறிவிப்பு அல்ல. எங்கள் சில இந்த யூரோப்ல இருந்து வந்தவங்க அதற்கு இன்னைக்கு நம்ம உபரா செட்டி ஆகணும், அதனால இங்க வந்து எங்களை வந்து ஆயிஷாபுரி கூட்டிட்டு போய் ஆகும்னு சொல்லி ஒரு அன்பு கட்டளை இருக்காங்க. அதை நான் வந்து ஏற்றுக்கிட்டேன். உங்களை போறவங்க மேல மறுபடியும் போய் நீங்க ரூம்ல போய் உட்காந்து விட்டு அங்க போறா இப்ப போறா அப்ப போறாங்கலாம் பேச்சிட கூடாது. முடிஞ்ச உடனே துவா போய் முடிஞ்ச உடனே இன்ஷா அல்லா உமராவுக்கு வந்து அவங்க போக தயாராயிருக்கு. போலாமா இன்ஷா அல்லா? அடுத்ததான் நான் வந்து நான் பிடிக்கல சூழல் அவங்க ஏதாவது பல சொல்ல சூழல் கூடாது, எல்லாருமே வரலாம், யார் யார் வரைக்கும் அவங்க போகலாம். ஆனா வரும்போது அந்த எம்பலம் அல் பஷாரத் என்று சொல்லக்கூடிய போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, அதை போட்டு வந்தீங்கன்னா இந்த சௌரியமா இருக்கும். ஒருத்தர் ஒரு பெண்மணி இருந்தாலும் சரி நாங்கள் அவங்களை விட்டு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. நீங்க வந்து உங்களுடைய கலர் கலரா வண்ண வண்ணமா அழகா தான் இருக்குது, கொஞ்சம் நல்லா இருந்தாலும் முன்மாதிரி வழிகாட்டியவர்கள் கண்ணியமிக்கு ஹாஜிகளே ஹாஜிவாசனே, அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால் பெருமையாலும் நாம் சென்ற 29வது அன்று காலை வந்து அன்றைய தினமே நம்முடைய உம்ராக்களை சிறப்பான முறையிலே அல்லாஹு தஆலா குறிப்பதற்கு பேருதவி செய்தார். அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லா. அன்புமிகு ஹாஜிகளே, நாம் இந்த உம்ரா செய்தோம். ஃபர்ஸ்ட் உம்ரா செய்யும் போது நம்ம என்ன செஞ்சோம்னா, நம்ம குரூப்போட சேர்ந்து செஞ்சுட்டு வந்தோம். அல்ஹம்துலில்லா ஏன்னு சொன்னா நம்ம வழி தவறிடக்கூடாது, கரெக்டா முடிக்கணுங்கிற நோக்கத்துல நம்ம அப்படி செஞ்சோம். இன்ஷா அல்லா இதுக்கு அடுத்த நீ உம்ரா செய்ய போறீங்க பாத்தீங்களா, இந்த உம்ராவை நீங்க வந்து உங்களுக்கு துவா நீங்க கேட்கக்கூடிய துவா எல்லா துவாவும் கேட்டுட்டு உங்களால தனியா செய்ய முடியும் செய்யுங்க, அஜரத்துக்குள்ள போனாலும் சேர்ந்து வாங்க. இன்ஷா அல்லா காபத்துல்லாவோட உள்ள முக்கியமான சில குறிப்புகளை இன்ஷா அல்லா உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது அஜரல் அஸ்வத் கல், முதலாவது அஜரல் அஸ்வத் கல். இந்த கல்லு சூரத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு கல். இந்த கல்லு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் இருக்கும் போது பாலை விட வெண்மையான இடமாக இருந்தது. இந்த கல்லு இப்போ அஜ்ரல் அஸ்வத் கருப்பு கல் ஏன் சொல்ல சொன்னா, ஆதமுடைய மக்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால் அவர்கள் தொட்டு தொட்டு அந்த கல்லினாச்சு அவருடைய பாவத்தை எல்லாம் போக்கி அந்த கல்லு கருப்பு கல்லா மாறிவிட்டது. இப்போ அது அஜ்ரல் அஸ்வத் கல் நம்ம சொல்றோம். இந்த கல்ல பார்த்து கல்வினாயகம் சொல்றாங்க, யார் இந்த கல்லை முத்தமிட்டாரோ அவர்களுக்கு இந்த கல்லு மறுமை நாளிலே அவர்கள் சிபாரிசு. எப்படி சொன்னாங்க, இந்த கல் கேமரத்தினால பேசக்கூடிய நாவை கொண்டதாகவும் பார்க்கக்கூடிய கண்களை கொண்டதாகவும் இந்த அஜர்வஸ் வந்து கேமரத்தினால இருக்கும். இது யாரெல்லாம் முத்தமிட்டார்களோ அவர்களுக்கு இந்த கல் சாட்சி கூறலாம் சொன்னாங்க. கண்ணுலாசம் அதே போன்று இந்த கல்லை இஷாமா நாம தொடணும், தொடத்துக்கு அது மிகவும் சிரமம். ஆகையால முடிந்தவங்க மட்டும் சொல்லுங்க, நம்ம போய் தொடர்ந்து பெண்கள்லாம் வந்து தொட குறிப்பா இப்போ தொடர்ந்து போயிட்டு முந்திக்கிட்டு ஆண்களுக்கு முன்னாடி நெரிசல் நின்றுட்டு நம்ம தொடணும்னு அவசியம் இல்லை. இந்த கல்லை நாம் இஸ்ராசிதான ஒரு கல்லை தொட்டு முத்த விட வேண்டும். இல்லைன்னா சொன்னா நாம என்ன செய்யலாம், அசாமை கொண்டு தொத்து முத்த விடலாம். இல்லைன்னா இசாரா செய்தாலே போதுமானது. பிஸ்மில்லா அல்லாஹ் இசாரா செஞ்சாலும் அந்த கல்லு நம்மளை பதிவு செய்து கொள்ளும். அந்த கல் நமக்கு முக்கியமான சாட்சி கூறும். அதனால நாங்க எந்த கூட்ட நெரிசல்ல நீங்க முடியாதவங்க வயதானவங்க எல்லாம் போயிட்டு தயவு செய்து அங்க போயிட்டு துறது முயற்சி செய்யாதீங்க. அந்த கூட்ட நெரிசல்ல சிம்பரம் ரொம்ப என்ன பண்ணாங்க சொன்னா, அந்த அஜய கஷ்டத்துல ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குதான் அல்லாஹ் தாலா இந்த மாதிரி ஆனாலும் பின்னியாக்கும் உங்களுக்கு எண்ணத்தை பொறுத்து உங்களுக்கு கூலி கிடைக்கிது. அப்போ அஜய கஷ்டம் துறது நாம் போறோம் நம்மளோட இயலாம அல்லாஹ் தாலா அதற்குரிய கூலி அல்லாத நல்ல அசூசா சொல்லியிருக்காங்க. உங்களால் முடியலன்னா இஸ்லாம் செய்யலாம் அசூசா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அசூசா சொன்னதை தான் நாம செய்யறோம், அதற்கு ஒரு கூலி நம்ம கிடைக்கும். அந்த இடத்துல போய் நீங்க போய் சிரமப்பட்டு உங்களுடைய உடலை வருத்துக் கொள்ளாதீங்க.
முடிந்தவர்கள் மட்டும் அதை தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. ஆனால் வாலிபர்கள் வாலிபர்கள் சிரமத்தான், அவர்களும் இன்ஷால்லா முயற்சி செஞ்சா இன்ஷால்லா தொடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நீங்க முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் தஆலா லேசாகும். இந்த அஜரக சிந்திருக்க இது வந்து பெரிய கல்லா தான் சுவர்க்கத்தில் இறக்கப்படுச்சு. இந்த கல் என்னாச்சு சொன்னா, நூறு காலத்து வெள்ளத்துல வந்து அபு குபைஸ் இந்த மலையில அந்த வெள்ளப்பெருக்கிறவங்க காமத்துள்ளாலாம் சிதிலமடைந்தது. இந்த கல்லும் அந்த அபு குபைஸ் மேலே மேலே இருந்துச்சு. அந்த வரலாறுலாம் நம்ம சொல்லுவோம், லோகத்யாரம் சொல்லுவோம். அந்த அபு குபைஸ் மேல கல் இருந்துச்சு. அதன் பிறகு இந்த கல் வந்து சில துண்டுகள் 7 துண்டுகளா உடைக்கப்பட்டு இப்போ இருக்கிற அஜுவல் சோழத்தில் வந்த ஒரு பெரிய கல் அல்ல. இந்த கல்லு 7 துண்டுகளா இருந்த கல்ல ஒன்றாக பொருத்தி இந்த காபத்துள்ளாவிலே இப்போது பொருத்தி விட்டார்கள். இந்த கல்லை நாம் முத்தமிட வேண்டும், முத்தமிட முடியாதவை இஷாரா செய்து கொள்ளலாம். இதுதான் நாம் தவாஃபை தொடங்குவதற்குரிய ஒரு இடம். பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று தவாஃபை தொடங்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக ஒரு இடம் இருக்கிறது, காபாவுடைய வாசலுக்கும் இந்த அஜரசல் கல்லுக்கும் இடைப்பட்ட ஒரு இடம், முல்தஜிம். முல்தஜிம் சொன்னா நெஞ்சோடு நெஞ்சு அணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல போயிட்டு நாம நம்முடைய இரு கைகளை காபாவில வைத்து, நம்ம நெஞ்சை அணைத்து, நம்ம கண்ணத்தை காபாவில வைத்து அல்லாஹிடத்திலே நாம் மன்றாடி துவா கேட்க வேண்டும். நாம் கேட்கப்படும் துவாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறார். கர்மை நாயசலா சொல்லியிருக்காங்க, இந்த முத்தஜிம் யார் துவா கேட்கிறோம் அவர் துவாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்லியிருக்காங்க. ஆயா அந்த இடத்துல நம்ம நரக நெருப்பில விடுதலை செய்ய, விடுதலைக்கு அல்லாஹிடத்திலே மன்றாடி நம்ம பாவங்கள் எல்லாம் குட்டி தீர்த்தெல்லாம் இது அழுது பரிசுத்தமான ஆகுவதற்கு அந்த இடத்துல இன்ஷால்லா அந்த இடத்துல பெண்களுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் நெரிசலதான் இருக்கும், அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் போயிருங்க. அஜரஸ் பக்கத்திலேயே இருக்கும், நாங்க பார்த்தாலும் தனி அந்த இடத்துல இன்ஷால்லா நீங்க துவா செஞ்சு அந்த இடத்துல மதுராளி துவா செய்து கொள்ளுங்க. முல்தஜிம் அந்த இடத்துல பேரு முல்தஜிம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய இடம் பாபு காபா, காபாவுடைய வாசல். அந்த இடத்துல நிறைய ஆண்கள் பெண்கள்லாம் துவா கேட்பாங்க, அங்கேயே நீங்க துவா செய்து கொள்ளலாம். அதுக்கு அப்புறம் அல்லாவுடைய அத்தாட்சிகளை ஒன்று மக்காமே இப்ராஹிம், அந்த காபத்துள்ளாவுடைய அல்லாவுடைய அத்தாட்சியில் ஒன்று இருக்கு மக்காமே இப்ராஹிம். பாருங்க ஒரு கூண்டு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடம் தான் மக்காமே இப்ராஹிம். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துள்ளா கட்டி கொண்ட போது உயரமான பிறகு அவருடைய எட்டுகளா இருக்கும் அல்லாஹு தஆலா அந்த காபா அவருடைய காலை தூக்கி கொண்டு காபா கட்டிட்டு கட்டினா அது அத்தாட்சி. அல்லாஹு தஆலா அந்த காபத்துள்ளாவே வச்சிருக்கான், அது கியாமத்துல வரைக்கும் அல்லாஹ் அத்தாட்சியில் ஒன்றாதான் இருக்கும், அது கியாமத்துல இருக்கும். அந்த மக்காமே இப்ராஹிமா நாம போய் முத்தமிட கூடாது, நாம அதுக்கு தொட்டு போய் பார்க்க கூடாது, நாம் பார்க்கணும் அவருடைய பாதத்தை நாம் பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்தது நீங்க காபத்துள்ளா உள்ளே சென்று துற வேண்டுமா, உள்பகுதியை சேர்ந்த ஒரு இடம். அந்த இடத்துல போய் நாம ரெண்டு ரக்காய் தொழுதுன்னு சொன்னா காபத்துள்ள உள்ளே தொழுக்கூடிய நன்மை கிடைக்குது. அந்த ஐஷா இல்லாத யார சொல்லலாம், நான் காபாவை உள்ளே சென்று தொழ வேண்டும் என்று கேட்டுக்கிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த ஐஷாலில் அவர்கள் கையை பிடித்து அழைத்து சென்று இங்கே நீங்க சென்று தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி, இது காபத்துள்ளா உள்பகுதியான்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, ஆ காபத்துள்ளாவுடைய உள்பகுதி தான் அப்படின்னு சொன்னாங்க. இது காபா உள்பகுதியில நாம் தொழணும், ஏன் அப்ப காபாவை சேர்த்து கட்டல, ஒவ்வொரு கூட்டத்தார்கிட்ட பொருளாதார வசதி இல்லை, அதன் காரணத்தான் அவர்கள் கட்டாம விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த காபாவை உள்ளே தொழணும்னு ஆசைப்படுற நாம என்ன செய்யணும், இந்த ஹத்தீம்ல தொழணும். ஹத்தீம் என்ன பண்ண சொன்னா, பெண்கள் ஒரு பக்கம் லைனா விடுறாங்க, ஆண்கள் ஒரு பக்கம் லைனா வராங்க. அதாவது தொழுவு நேரத்தை தவாஃப் செய்யும் போது நீங்க என்ன சொல்ற அந்த ஹத்தீமுக்குள்ளே சென்று தொழுவ கூடாது. ஏன்னா தவாஃப் என்பது காபாவுக்கு வெளிப்புறமா சுற்றுவதை தவாஃப், அந்த ஹத்தீமின் வந்து காபாவை உள்பகுதி. தவாஃப் சொல்லணும்னா அங்க போய் தவாஃப் சொல்லிட்டே இருக்க மூணாவது நாலாவது நாளைக்கு நம்ம தொழுவ கூடாது. தவாஃப் முடிச்சிட்டு அதன் பிறகு நாம் தவாஃப் தவாஃப் முடியுதுன்னு சொன்னா 7 ரகாத் 7 சுத்து காபா சுத்தி வந்தா தவாஃப் முடியாது. அதன் பிறகு தவாஃபே சுத்தி 2 ரகாத் தொழுவணும். அது தொழுதா தவாஃப் ஒரு தவாஃப் கம்ப்ளீட் ஆகும். நம்ம தவாஃப் மட்டும் சுத்திட்டு தவாஃபை தொழுவ தொழாம ரூம் கொண்டுடக்கூடாது, அங்கேயே 2 ரகாத் தொழுவு கொள்ளும். தவாஃப் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுங்க, யாரா அந்த ஹத்தீம்குள்ள லைன்ல விடுவாங்க, அங்க லைன் வாங்கிட்டு நீங்க இன்ஷால்லா பெண்கள் பதியும் ஆண்கள் பதியும் இருக்கும், அங்க போய் சென்று இன்ஷால்லா தொழுவுங்க. அந்த ஹத்தீம்குள்ள மேலே பார்த்தோன்னு சொன்னா மீஜாவே ரஹ்மத், அதாவது தங்க பீலி, அதாவது காபா மேலே நீர் வடிவத்துக்காக அமைக்கப்பட்ட ஒரு பீலி தங்க பீலி. அந்த பீலி அந்த ஹத்தீம்குள்ளே தான் இருக்கு, அங்க நின்று துவா செய்யுங்க இன்ஷால்லா. அதன் பிறகு அதன் பிறகு காபாவுடைய அடுத்த ருக்குமல் யமானி. இந்த மூலம் என்ன சொன்னா, நாம காபத்துள்ளாவை தொட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அந்த மூலையை முத்தம் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போது அந்த மூலை தொட்டு இருக்காங்க. நாம இன்ஷால்லா அதனால தொடுறோம். ஏன் தொட்டாங்க, அவங்க கொஞ்சம் டயர்டா இருந்து தொட்டாங்க, திருப்பி அதை தொட்டும் போது அவங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைச்சி திருப்பி அவங்க தவாம் சுத்தினாங்க. அதனால நாம அந்த ருக்குமியமான மூலையை நம்ம கலங்கலாம் தொட வேண்டும். அந்த ருக்குமியமான முத்தம் இருக்கக்கூடாது. அதன் பிறகு இந்த ருக்குமியமான நாம அஜிரசோ தள்ளி வரும்போது
குறிப்பா ரப்பநாதன புத்துனியா ஹசனா வக்கில் ஆஹிரி ஹசனத்த வக்கின அடாபன துவாவ ஓதிக்கொள்ள வேணும். யா அல்லா எங்களை எண்ணெய் மறுமையிலும் எல்லா தீங்கி நலவிலிருந்து பாதுகாத்து விடுவானோ அல்லாஹ் துவா செஞ்சுட்டு ஒரு அது அஞ்சு நிமிஷத்துல வந்து தான் முத்து முடியும். காபாவுடைய சுற்றியுள்ள முக்கியமான இடங்கள் இந்த இடங்களை நாம வந்து குறிப்பா ஆண்கள் தங்கி அனைவரும் நாம இஷா அல்லா நம்முடைய அமல்களை எல்லா இடத்திலையும் எந்த இடத்தையும் விடாத நாம் எல்லா இடத்திலையும் குறிப்பா எல்லா இடத்திலையும் சென்று அமல் செய்து நம்முடைய அமலுடைய எண்ணிக்கை நாம் கூட்டுக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாம உம்ரா செய்யற என்ன நன்மை கிடைக்கும் யாருக்கா தெரியுமா? உம்ரா செய்யற நன்மமா? உம்ரா செய்யற என்ன நன்மை கிடைக்கும்? ஒரு உம்ரா செஞ்சு சொன்னா ஒரு உம்ராக்கு மற்ற உம்ராக்கு இடைப்பட்ட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கலாம். ஒரு உம்ராக்கு அடுத்த உம்ராக்கு நம்ம அடுத்து போன ஒரு அஞ்சு வருஷம் உம்ரா செஞ்சிருக்கோம் இப்ப திருப்பி இந்த வருஷம் உம்ரா செய்யறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு உம்ராக்கு மற்றொரு உம்ராக்கு ஏற்பட்ட காலத்துல நம்ம செஞ்ச பாவம் இருக்கு பாத்தீங்களா? எல்லா பாவத்தையும் அல்லாஹ்வுத்தாலா மன்னிக்கிறேன்னு சொல்றோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? உம்ரா நம்ம நம்ம இருக்கிற காலங்கள்லாம் இங்க செய்யறோம். அதே உம்ரா செய்யறேன்னு சொல்ற பதவி தொழில் கூடாது. அந்த தொழிலுங்கிற நேரத்துல கணக்கிட்டு நாம அங்க தொழில் காலத்துல போய் இங்க நாம அமல் செஞ்சு கொள்ள வேண்டாம். நான் உம்ரா செஞ்சு ஃபுல்லா உம்ரா செஞ்சிருக்கான சுக்குக்கு ரூம் கொண்டு வரக்கூடாது. சுத்துறீங்களா டயர்டாச்சா அங்கேயும் உட்காருங்க, உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஒழுங்கு செய்யுங்க. தொழில் தாஜத்துக்கு தொழில் தாஜத் நேரத்துல அல்லாஹ்வுத்தாலா யார் என்னிடத்தை கேட்கிறார்கள் என்பது அல்லாஹ்வுத்தாலா யார் என்ன துவாக்கிற்கு இருக்கிறா யார் நல்லடியார் இருக்கிறார்கள் என்னிடத்துல பால் மண்டி போடுற யார் இருக்கிறான்னு அல்லாஹ்வுத்தாலா கேட்கிறான். தாஜத்துக்கு நேரத்துல முதலாவது வாரத்துல இறங்கி கேட்கிறான். அப்ப அவன் என்ன செய்ய தாஜத்து நேரத்துல அவன் காப்பாத்துவார அல்லாஹ்வுக்கு கையேந்தி துவா செய்யக்கூடியவரா இருக்க வேண்டும். இந்த காபத்துல இருக்கிற எனக்கு சொன்னா அல்லாஹுடைய அரசுக்கு மேல பைத்துல் மாமூர் அந்த பள்ளிக்கு கீழே நேராதான் காபத்துள்ளா இருக்கு. அல்லாஹுடைய ஆலயம் பைத்துல் மாமூர்ல தான் இருக்கு. அந்த பைத்துல் மாமூர்ல ஒரு ஒரு தர தவசத்த லட்சக்கணக்கான வழக்குகள் தவாம் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நேராதான் நீங்க காபத்துள்ளா இருக்கு. நீங்க மலக்குமாரும் தவாம் செத்துக் கொண்டிருக்கிறார், நானும் தவாம் செத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய பைத்துல் மாமூர் நேரா உள்ள இடம் தான் இந்த காபத்துள்ளா. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய நாவுகளையும் நமக்கு வந்து சைத்தான் பல ஊசராட்டங்களை எண்ணங்களை நமக்கு தூண்டுவான். ஏன்னா என்னோட முன்னாடி நம்முடைய வழிகாட்டி ஹஜரத் லேக்கத்திலேயே ராமத்துள்ளாரு சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்மணி அவங்கள தவாஃப் செஞ்சுட்டு இருக்கும் போது என்ன செஞ்சாங்கன்னா தவாஃபுடைய நேரத்துல கேளுங்க, தவாஃபுடைய நேரத்துல ஒரு பெண்மணி உம்ரா செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்க இன்னொரு பெண்மணி சொல்றாங்க, என்னுடைய மருமக என்னுடைய மகனுக்கு ரெண்டு புள்ளிய பத்துட்டா இல்லைன்னா நான் அத்து விட்டுருவேன் அப்படின்னு காபத்துள்ளால சொல்லும் போது சுத்திட்டு அசோப்ல எவ்வளவு குறிப்பாவாது. அந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? நமக்கு எதிரியா இருந்தாலும் அவர்களுக்கான பத்துவா யாருக்கும் செய்யக்கூடாது. நம்ம நம்ம எதிரியா இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் தாலாட்டு துவா செய்யா அல்லா இவர்களுக்கு இந்த இது இந்த கஷ்டத்திலேயே போக்கி விடியா அல்லா இவர்களுக்கு லேசாக்கு எல்லா மக்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்? நல்லதான் செய்யணும், நல்ல துவா தான் கேட்கணும். யாருக்கும் நம்ம சாபா பத்துவா இடக்கூடாது. அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம குறிப்பா கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த காபத்துல போகும்போது முன்னாடி போறோம் முன்னாடி போய் இடிச்சு நெரிசல போவா நம்ம முடிஞ்சாலும் ஓரமா போவா முடியாத பட்சம் நெரிசல இடிக்கிறான்னு சொன்னா சட்டு கோவப்படுறாதீங்க. நாம இடிக்க கூடாது. நாம பொறுமையான போன நெருக்கடியில தவறுதலா யாருச்சுன்னா கோவப்படுறாதீங்க. கொஞ்சம் நான் வந்து இந்த நேரமா போங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கோவப்படக்கூடிய நல்லா இடத்துல லாபம் மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு இடம் தான் இந்த காபத்துள்ளா. இப்ப சொன்ன இந்த முக்கியமான இடங்கள்ல யாரும் தெரியுது நாம எல்லாரும் புரிஞ்சாமா? இப்போ முத்தஜின்னு சொன்னா என்ன சொன்னோம்? முத்தஜி போல சொன்ன என்ன சொன்னோம்? அந்த இடத்துல என்ன செய்யலாமா? காபாவுடைய வாசல முத்தஜி மதுவங்க காபாவுடைய முத்தஜி நேரத்துல நம்மளோட நெஞ்சை அணைத்து நான் இரு கைகளை காபாவை வைத்து கன்னத்தை காபாவுடைய முத்து வைத்து அடைத்து வைத்து அல்லாவிடத்திலே பன்றாரி துவா செய்யக்கூடிய இடம் தான் அந்த முத்தஜி. ஓகேங்களா? அந்த இடத்துல நாம் சென்று நம்முடைய அமலை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஜம்சம் தண்ணி குடிப்போம். ஜம்சம் தண்ணி குடிக்கணும்னு சொன்னா நாம எந்த எண்ணத்துல குடிக்கணுமோ அந்த எண்ணத்தை எல்லாம் தான் கபில் சொல்லுவோம். எனக்கு பசியா இருக்கு குடிச்ச வச்சு குடிச்சு பாருங்க அவங்க அப்படி உங்களுக்கு ஆராயணி அப்படின்னா நீங்க குடிச்சு பாருங்க. பசியா நேரத்துல எனக்கு பசியா இருக்கு எல்லாரும் பசியை போக்கி வர குடிச்சு பாருங்க. அந்த இடத்துல பசி இருக்காது. ஏன்னா நீங்க உணரலாம் அல்லாஹ்வுத்தால எந்த எண்ணத்தை நீங்க குறிக்கிறீங்க? நோய் இருக்கு எனக்கு வந்து உடல்ல சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னா யாருலாம் எனக்கு இந்த நோயின் சிஃபாவை கொடுறாங்களா சொல்லிட்டு இந்த ஜம்சம் தண்ணியை நீங்க குடுங்க அருந்துன்னு சொன்னா அல்லாஹால சிஃபாவை தரலாம். நீங்க நாம என்ன செய்யணும்? இங்க இருக்கிற காலத்துல நம்ம ஊர்ல என்ன செய்யறான்னு சொன்னா நம்மளுடைய ஊர்ல போனா ஜம்சம் தண்ணி கொடுத்தா ஒரு ஹாஜி கட்டி பார்க்க போறோம்னா ஜம்சம் தண்ணி கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுப்பாங்க? ஒரு சின்ன கட்டுரை கொடுப்பாங்க. அவ்வளவுதானே கொடுப்பாங்க?
நமக்கு அல்லாஹ்வுடைய நீங்கள் எப்படி போனாலும் குடிங்க, அதுக்குரிய வாய்ப்பு அல்லாஹ்வுடைய ஏற்படுத்தி இருக்கின்றான். நீங்க ஹோட்டல்ல தண்ணி எப்படி சமையலாட்டு இருக்குன்னா, இதை குடிக்கிறத விட நீங்க என்ன செய்ய சொன்னா, அறுத்து போகிறதெல்லாம் ஒரு கேனை வாங்கிக்கிங்க, 1 லிட்டர் கேன இல்ல 2 லிட்டர் கேனை வாங்கிக்கிங்க. அறுத்து போகிறதெல்லாம் ஜம்ஜம் தண்ணியில குடித்து வந்து நீங்க இருக்கக்கூடிய நேரத்துல எல்லாம் ஜம்ஜம் தண்ணியிலேயே குடிங்க. மற்ற தண்ணி எதுவுமே இந்த சாப்பிடும் போது வர மாதிரி குடிக்கணும் எண்ணத்தை குத்துவீங்க. ஏன் சொன்னா நம்ம ஊர்ல போனா அது கிடைக்காது, கிடைக்காத பொருள் தேடி போனோம், கிடைக்காத பொருள் தான் பண்ணுவோம். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண நினைப்போம்? இப்ப கிடைக்காத ஒரு பொருள் நமக்கு கிடைக்கணும் போது என்ன பண்ணுங்க, நம்ம இருக்கக்கூடிய நேரத்தை ஃபுல்லாவும் ஜம்ஜம் தண்ணியில தான் குடிக்கணும் அப்படிங்கிற நேரத்தை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்துக்கு போகும்போதெல்லாம் போகும் சின்ன பாட்டில் ஒரு 1 லிட்டர் பாட்டில் நம்ம எடுத்துட்டு அடுத்துக்கு போய் முடிச்சுட்டு வாங்க. திருப்பி வந்து கூடி நீ ரூம்ல குடிச்சு காண, திருப்பி முடிச்சுட்டு ஜம்ஜம் தண்ணியோடு இருக்கக்கூடிய நேரங்கள்லாம் மக்கள் மதினாருங்கன்னா ஜம்ஜம் தண்ணியில குடிக்க முயற்சி செய்யுங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்தது நாம என்ன செய்யணும் சொன்னா, சபா மருவால சை செய்வோம். சபா மருவால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, இந்த சபா மலையின் மீது அமர்ந்து கொண்டு இஸ்லாத்தை எட்டி வைக்கிறாங்க. யாருக்கு? மக்கத்து காபிர்களுக்கு எட்டி வைக்கிறாங்க. எட்டி வைக்கிற போது அங்க சொல்றாங்க சார், அந்த காபிர்களை கூப்பிட்டு யா சபா யா சபா சொன்னாங்க, ஒரு மக்களே வாங்க. அந்த மக்களை சொன்னாங்க, முகமது அவங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னா, முகமதுன்னு சொன்னா அவங்க நபிப்படுத்திக்கு மாதிரி அஸ்ஸாதிக் அல் அமீன் உண்மையாளராக இருந்தவர்கள். அப்ப பாம்பது கூட்டம் சொன்னாலே எல்லாமே பாம்பது கூடுறாரு அப்படின்னு சொல்லி எல்லா மக்களை வந்து அந்த சபார் மலை என்ன சொல்றாரு பாப்பம் வந்தாங்க. அப்ப ரசூல் சார் சொன்னாங்க, இந்த மலைக்கு பின்னால ஒரு பெரிய படை உங்களை தாக்க வந்து சொன்னா நீங்க நம்புவீங்களா, ஏத்துக்கலாம் சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க, மக்கள் எல்லாம் நிச்சயமா நான் ஏத்துக்கோன்னு சொன்னா, நீங்க மலைக்கு மேல இருக்கீங்க, உங்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஆபத்து தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது சொன்னா ஏத்துக்கோ சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க ரசூல் சார் சொன்னாங்க, மக்களே நீங்க உங்களை நெருங்க நெருப்பில் இருந்து பார்த்து கொள்ளுங்கள், நீங்கள் தீன இஸ்லாத்தை உழைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஏகத்துவ பச்சா செஞ்சாங்க. அப்ப அங்க மக்கள் என்ன செஞ்சாங்க, இதுக்குதான் என்ன கூட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசிட்டு போறாங்க. அப்ப அப்படி செய்ய சொன்ன அப்படி சொன்னான் முகமது ரொம்ப நபிசரா சொல்லியும் கேவலமாக திட்டிவிட்டு சென்றான். அப்போது அல்லா தாலா தப்பத்தி அதை அபிலம் வசனத்தை நடத்தினா, அந்த இடத்தையும் நம்ம காமிப்போம், அவன அபில் அறிவுக்கு இரு கைகள் நாசமாக இருக்கும் அப்படிங்கிற வசனத்தை அல்லா தாலா அந்த சுபாமரம் சம்பவத்துக்கு தான் இறங்குறான். அதுவும் நம்ம அறத்தில் லோக்கல் ஜியாரா போகும்போது விஷயம் அவர் சொல்லுவோம். இப்ப அந்த சபாமரியால சரி செய்யறோம், ஏன் செய்யறோம்? ஆமா, ஹாஜிரா அலை இஸ்லாம் செய்த ஹாஜிரா அலை இஸ்லாத்தை அல்லாத்தால அங்கீகரித்து எல்லா மக்களும் ஓடிட்டாங்க. என்ன பண்ணாங்க, ஹாஜிரா அலை இஸ்லாம் அன்னைக்கு தன்னிக்காண்டி ஓடினாங்க. அல்லாத்தால அவர்கள் அமலை ஏற்றுக்கொண்டு எல்லா மக்களும் இன்னைக்கு அதே போன்று ஹாஜிரா அலை இஸ்லாம் ஓடுவது போல நாம இன்னைக்கு சரி செய்யறோம். ஆகையால நம்ம சபா மரம் அல்லாஹத்துல நாம் கையேந்தி துவா செய்ய வேண்டும். உம்ரா முடித்து விட்டு உம்ரா முடிக்கும் கடைசி அந்த சபா முடி உம்ரா முடிஞ்சா ஏன் அவன் கலைச்சிருக்காமா? இந்த இடத்துல வந்து சில பேர் என்ன பண்ண மறுவில உங்களை அப்படி சொல்லி ஏறாம கலைச்சிருந்தாரு. அப்படி நம்ம கலைச்சிட்டு சொன்னா ஒரு ஆறு தம்பு கொடுக்கணும், அதுக்கு பரிகாரம் நம்ம செஞ்ச தவறுக்கு ஒரு ஆறு தம்பு கொடுக்கணும். தயவு செய்து நல்லா ஏப வச்சுக்கீங்க. உங்களா செய்ய சொன்னா நீயத்து உங்க ஏறாவுடைய நீயத்து வச்சு நம்ம நீத்து வச்சு நீத்துனா உள்ளத்தால் நினைக்கிறது வாயாறு வந்து போலாம். இப்ப வந்து நீங்க உங்களா செய்ய போறீங்க, இப்ப வந்து இந்த உங்களா வந்து எங்களுடைய பெற்றோர் மரணித்தவர்கள் தான் நான் செய்ய போற சொன்னா அவர்களுக்கு பேரை சொல்லி இன்னாருக்காக நான் உங்களாசிய நாடுகளை நீ உங்களா லேசாக ஏற்றுக்கொள்வாங்க. உங்களுக்கு தெரிந்த மொழியில் அரபியில் தான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிந்த மொழியில அல்லாஹிடத்திலே நீங்க கேட்டுக்கொள்ள. நீத்து வச்சுட்டு நாம கல்வியாக வேணும். நீத்து வச்ச கூட என்ன பண்ணு, குழந்தைக்கு 3 முறையாக கல்வியாக வேணும். கோவில் குடிச்சிட்டு கரை காபத்துல பாக்குறது தந்தை ஓடித்தான் வந்து குழந்தைக்கு 3 முறையா நம்ம தந்தை சொல்லணும். சொல்லிட்டு அந்த நேரம் தவாம் செய்யறோம். தவாம் செய்யணும் நம்ம ஸ்டார்ட் பண்ணு. அசுரத்தில் அசுரத்தில் உங்களுக்கு அடையாளம் தெரியுதுதானே, கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ் ஆகல இல்ல. அதுரேஸ் தண்ணி உங்க சந்தேகம் இருந்து சொன்னா அந்த அதுரேஸ்களுக்கு மூலிக்கு நேரா பச்சை லைட்டு ஒன்று போட்டுப்பாங்க. பச்சை லைட்டு போட்டு தரதான் அதுரேஸ் அந்த கண்ணுக்கு நேரா நீங்க தெரியும் பார்த்தா அதுரேஸ்கள் இருக்கும். அப்படி இந்த அவுட்டு சந்தேகம் வந்தா நீங்க அந்த அது பச்சை லைட்டு பார்த்தீங்க, பச்சை லைட் நேரம் திரும்புங்க. காபத்துள்ளாவுடைய அதுரேஸ் வந்து அங்க பிஸ்மில்லா அல்லாஹ்வுடன் கையை ஏற்றி உங்களை தவாப்பை தொடங்க வேண்டும். 7 முறை தவாப்பை சுற்றி விட்டு 2 ரக்காய் தொழ வேண்டும். தொழில் என்று சொன்னாதான் ஒரு தவாப் பூர்த்தி ஆகும். இப்ப உங்களால் அமல் இப்ப முடிக்கிறீங்க, அதன் பிறகு சதையை தவாபு செய்ய போறீங்க. இப்ப தவாபு செய்ய என்ன நன்மை யாருக்கா தெரியுமா? தவாபு செய்றீங்க, தவாபு செஞ்சா என்ன நன்மை கிடைக்கும்? மாஷாஅல்லாஹ் சொல்லுங்க. ஒரு உம்ராக்கும் அடுத்த உம்ராக்கு இடையில என்ன நன்மை கிடைக்கும்? நேற்று உம்ரா செஞ்சிருக்கோம், இன்னைக்கு ஒரு உம்ரா செய்ய போறோம், இதுக்கு என்ன நன்மை? ஒரு உம்ராக்கும் நேற்று முடிச்சுட்டு ஆமா இடைப்பட்ட நேரங்கள் முடிஞ்சிருக்கு. ஆமா இன்னைக்கு செய்யற உம்ராக்கு என்ன நன்மை? அதான் ஒரு உம்ராப்பா அது இடைப்பட்ட உம்ரா செய்யக்கூடிய நேரங்களை செய்யக்கூடிய பாவங்களை என்ன பாவம் அல்லாஹ் பண்ணிக்கிறான்.
ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது ஒரு ஒரு தேசம் அது